நம் தியானத்துக்காக நாம் வாசிப்போம் மார்க்கின் சுவிசேஷத்தின் புஸ்தகம் 5:19 நாம் வாசிப்போம். மார்க்கின் சுவிசேஷம் 5:19 வாசிப்போம். 2 பார்த்து சொல்வோம், கர்த்தர் உனக்கு இறங்கி. ஆமா, கர்த்தர் இயேசு ஒரு மனுஷனை பார்த்து என்ன சொல்கிறார், கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் உனக்கு செய்தவைகள் எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். அவர்களுக்கு என்ன பண்ணு, அறிவிக்கிறவனாக இரு. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இங்கே பார்க்கும் போது ஆண்டவர் ஒரு மனுஷனை பார்த்து இப்படி சொல்லுகிறார். என்ன என்று சொல்லுகிறார் என்றால், நீ வந்துட்டு போ, நான் உனக்கு ஒரு வேலையை கொடுக்குறேன், நீ போய் தேவன் உன்மேல் இரக்கமாக இருந்து உனக்கு என்னெல்லாம் செஞ்சாங்களோ அதை போய் நீ என்ன பண்ணு, ஜனங்களுக்கு அறிவிக்கிறவனாக. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கன்னடாவில் இன்னும் நல்லா போடுறோம். கன்னடாவில் இருந்தால் யாராவது வாசிக்க முடியுமா? மார்க்கன சுவார்த்தை 5:19 இருக்குதா? நீனும் நின்ன மனைகே ஹோகி, முதல்ல என்னது, நீ என்ன பண்ண, நீனும் நின்ன மனைகே ஹோகு, நின்ன ஜனர பலிகே ஹோகி, சுவாமியும் நின்ன தேவரு நின்னலி கருணை இட்டு நினைக்கு எந்த உபகாரங்கள் என்னும் மாடிதானெந்தோ அவர் அதன்னு என்னமாடும் ஹேழுவனாகி. கிரேக்க பாஷையில் நல்லா இருக்கும். நீ வீட்டுக்கு போ, நீ தமிழ் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் வந்து கிளீனாக ஸ்டெப்பு கொடுக்குறாரு அந்த மனுஷனுக்கு. என்ன சொல்லுகிறார், நீ உன் வீட்டார் இடத்துல போய் என்ன பண்ணு, ஆண்டவர் உனக்கு என்ன செய்தாங்களோ, உன் ஜனத்தார் இடத்துல போய், உன் இனத்தார் இடத்துல போய் சொல்லு, ஆண்டவர் உனக்கு என்னெல்லாம் செஞ்சாங்க என்று தேவனை குறித்து நீ சொல்லுகிறவனாக. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மளுடைய கிறிஸ்தவ உலகத்தை பார்க்கும்போது அநேகருக்கு ஸ்பெக்டேட்டர்ஸாக இருக்கிறது ஆசை. ஸ்பெக்டேட்டர்ஸ்னால் என்னென்னா, ஏதோ ஒரு ப்ரோக்ராம் நடக்கும்போது, ஏதோ ஒரு ஆடியன்ஸ் நடக்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குது, ஏதோ ஒரு ஃபுட்பால் மேட்ச் நடக்கிற உடனே முக்கியமாக அந்த இடத்துல முக்கியமாக நடத்துகிறவங்க யார், அங்கே இருக்க என்ன 11 பிளேயர், இன்னொரு 2 பேட்ஸ்மேனு, அம்பையர், அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, முக்கியமாக அந்த ஃபீல்டில் இருப்பாங்க. மீதி இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்டேடியமில் இருந்து எதுக்காக வருவாங்க, கை தட்டுறவங்களாக இருப்பாங்க. அப்படி தானே, ஃபுட்பால் மேட்ச்ல 11 பேர் இருந்தாலும் மீதி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, மீதி இருக்கிறவங்க சைட்ல இருந்து கை தட்டுறவங்களாக இருப்பாங்க. பிரியமான பிள்ளைகளே, அநேகருடைய வாழ்க்கையில பார்க்கும்போது கூட, இந்த மாதிரி தான் இருக்கும். என்ன மாதிரி, என்னதோ நடக்கும், சர்ச்சை நடக்கணும், என்ன பண்ணுவேன், நல்லா இருக்கும். இல்லைன்னா யாரோ ஒரு யாரோ ஒருத்தவங்களுக்கு ஆண்டவர் அற்புதத்தை செஞ்சுருப்பாங்க, அதை குறித்து சொல்லுகிறவங்களாக இருப்பாங்க. ஆனால் வி டோன்ட் பார்ட்டிசிபேட், அதான் நான் இன்றைக்கு சொல்கிறதாக, பார்ட்டிசிபேட் பண்ணாதபடி அங்கேருந்து ஆமாம் நல்லா போகுது, ஆமேன், அல்லேலூயான்னு சொல்லுகிறவங்களாக இருப்பாங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இயேசுவானவர் ஒரு மனுஷனை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு என்னெல்லாம் செஞ்சேனும், கன்னடாவில் அப்படி தான் போட்டிருக்கு, சுவாமியும் இனிமேலே கருணை இட்டு நினைக்கு எந்த உபகாரங்கள் என்னும் ஆடிதானும், தேவன் உண்மேல் உண்மேல் மனம் இறங்கி உன்னுடைய பிட்டியபிள் கண்டிஷனில் நீ தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்டிருக்க அந்த சூழ்நிலை, ஆண்டவர் உண்மையிலே மனம் இறங்கி உனக்காக என்னெல்லாம் செஞ்சாங்களோ நீ போய் என்ன பண்ணு, உன்னுடைய ஜனங்கள்கிட்ட போய் என்ன பண்ணு, முதல்ல சொல்லுகிறவனாக, உன்னுடைய வீட்டார் விடத்தில் போய் சொல்லுகிறவனாக இருக்கிறவனாக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, யார் இந்த மனுஷன், என்று பார்க்கும்போது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதான விஷயமான காரியத்தை தான் என்ன பண்ணுறோம், இது இன்றைக்கு நம்ம தியானிக்கிறவங்களாக இருக்கிறோம். மார்க்கின் சுவிசேஷம் 5:1 20 வரைக்கும் நாம் பார்க்கும்போது, நாம் யாரை கொடுத்து பார்க்குறோம், ஒரு பிசாசு பிடித்தவனை, ஒரு அசுத்தாவியை பிடித்தவனை இயேசுவானவர் போய் அவனுக்கு சுகமாக்கி அவனுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அந்த மனுஷனுக்கு கொடுக்குறவராக இருக்கிறார். அதை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சண்டே ஸ்கூல்ல என்ன பண்றோம், நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயமான காரியமா இருக்கு. ஸோ இன்றைக்கு நான் பார்க்குறேன் என்ன விஷயம் பாருங்களேன், மார்க்கின் சுவிசேஷம் 5:2 பாருங்க, அவர் படகில் இருந்து இறங்கின உடனே, ஆமா, இயேசுவானவர் படகில் இருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியில ஒரு மனுஷன் வருகிறான். இயேசுவானவருக்கு எதிராக, இயேசுவானுக்கு ஆப்போசிட்டாக ஒரு மனுஷன் வருகிறான். இந்த மனுஷனோடக்குள்ளே யார் என்னது இருக்கிறது, அசுத்தாவியானது
இருக்கிறதாக இருக்கிறது. வாசிங்க. அசுத்த ஆவியில ஒரு மனுஷன் பிரேத கல்லறைகளில் இருந்து அவருக்கு எதிராக வந்தான். அந்த மனுஷன் என்ன பண்ணுகிறான்? இயேசுக்கு எதிராக வருகிறான். இந்த மனுஷனை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த மனுஷன் எந்த விதமான மனுஷன்? இந்த மனுஷன் சமுதாயத்துல இவன் இருக்கிறது இல்ல, ஜனங்கள் இருக்கிற வேண்டிய இடத்துல என்ன பண்ணுகிறது இல்ல, இருக்கிறது இல்ல. அவன் தான் இஷ்ட பிரகாரமாக சமுதாயத்தை விட்டுவிட்டு, ஜனங்கள் குடியிருப்பதை விட்டுவிட்டு ஊருக்கு வெளியே இந்த மனுஷன் வாழுகிறவனாக இருக்கிறான். பைபிள் கிளீனாக சொல்லுது, இவனுக்கு உள்ள இருக்கிற ஆவி என்ன ஆவியாக இருக்கிறது? அசுத்தமான ஆவியாக இருக்கு. இட் இஸ் அன் அன்கிளீன் ஸ்பிரிட். அவனுக்குள்ள அவனுடைய யோசனை, அவனுடைய புத்தி என்னவா இல்லை, சரியான ஸ்வஸ்த புத்தி இந்த மனுஷன் இடத்துல இல்லை. ஜனங்கள் மத்தியில் எப்படி சமாதானமாக இருக்க வேண்டும் என்று அவனால் என்ன பண்ண முடியல, இல்லை. இவன் ஜனங்கள் மத்தியில் இருக்காதபடி கல்லறைகள் மத்தியில, ஜனங்கள் இல்லாத இடத்துல, என்ன சொல்ல, அன்கிளீன்னஸ் எடுக்கிற இடத்துல இந்த மனுஷன் இருக்கிறவனாக இருக்க, இந்த மனுஷனை தான் இயேசுவானவர் தேடி போய் கண்டுபிடிக்கிறவராக இருக்கிறவராக இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வாசித்த, நாம் இன்றைக்கு தியானித்ததான சங்கீதத்துல நம்ம வாசித்தவர்களாக இருந்தோம். ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? உண்மையாய் தேடுகிறவர்களை தேவன் என்ன பண்ணுகிறார்? சமீபமாக இருக்கிறவர்கள். இந்த மனுஷன் என்ன பண்ணிருக்கிறாங்க? ஜனங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க? ஒதுக்கி வச்சவங்களாக இருக்கிறாங்க. பைபிள்ல நம்ம வாசிக்கும் போது இவனுக்கு எப்படி இந்த அசுத்தாவி உனக்குள்ள புகுதுச்சுன்னு நம்மளுக்கு தெரியல. ஒருவேளை இவனுடைய தீய பழக்கத்தினால், வேண்டா தேவையில்லாத வேலையெல்லாம் செய்து விட்டு ஆண்டவருக்கு விரோதமாக வாழுகிறதுனால, இல்லைன்னா பாவத்தில் இருக்கிறதுனால, இல்லைன்னா பிசாசின் கிரியையில் அவன் அகப்படுகிறதுனால அவனுக்குள்ள இந்த அசுத்தாவி வந்துச்சோ நம்மளுக்கு என்ன பண்ணல தெரியல. இல்லாவிட்டால் இவனுடைய குடும்பத்துக்கு விரோதமாக, இந்த ஃபேமிலிக்கு விரோதமாக யாரோ மாந்திரிகம் செஞ்சு என்னதோ ஆகி நடந்ததோ தெரியல. எப்படி ஆச்சோ தெரியல. இவனுடைய குடும்பத்தை பற்றி சொல்லலை, இந்த மனுஷனுடைய பேக்ரவுண்டை பற்றி சொல்லலை. ஒரே ஒரு பேக்ரவுண்டினை பற்றி சொல்லியிருக்கிறேன், என்னது, இந்த மனுஷனுக்குள்ள அசுத்தாவியானது இருக்கிறதாக இருக்கு. பிசாசு பிடித்த அவனாக இவன் இருக்கிறான். இவன் இப்படி இருக்கிறதுனால குடும்பம் என்ன பண்ணியாச்சு? இவனை ஒதுக்கி வச்சாச்சு. அவனுடைய வீட்டார்கள் என்ன பண்ணியாச்சு? இவனை ஒதுக்கி வச்சாச்சு. சொந்தக்காரங்கன்னு சொல்றதுக்கும் யாருமே இல்லை. ஒரு மிருகத்தை போல அவன் என்ன பண்ணுகிறான்? பிரேதங்கள் இருக்க வேண்டிய இடத்துல என்ன பண்ணுகிறான்? அவன் அப்படி இருக்கிறான். மூன்றாம் வசனம், நாலாம் வசனம் அப்படியே கீழே வாசிட்டு போங்க. குடியிருப்பு, இவனுடைய குடியிருப்பு மார்க் பாருங்க, திருப்பியும் திருப்பியும் சொல்லுகிறான். இந்த மனுஷன் வந்துட்டு நாகரீகமான மனுஷனாக இருக்கல, நகரத்துல வாழுகிற மனுஷனாக இருக்கல. வாசிங்க. அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. அவனை சங்கிலினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாது இருந்தது. ஒருவராலும் கூடாமல் இருந்தது. அவன் அநேக தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டு இருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாது இருந்தது. பாருங்க, இந்த ரெண்டு வசனத்துல வாசிக்கும் போது மார்க் என்ன வார்த்தையை ரிப்பீட் பண்ணுகிறார்? இவனை யாருனாலும் என்ன பண்ண முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியல, அப்படின்னு தானே போட்டிருக்கு. மூன்றாம் வசனம் கடைசி பக்கத்தை பாருங்க. அவனை ஒரு நிமிஷம் நானே வாசித்துறேன். அவனை அடக்க ஒருவராலும் என்னவா இருந்தது? கூடாமல் இருந்தது. நாலாம் வசனத்தை பாருங்க. அவனை அடக்க ஒருவராலும் கூடாமல் இருக்கு. இவனுக்குள்ள இந்த அசுத்தமான ஆவி இருக்கிறதுனால, அசுத்தமான யோசனைகள் இருக்கிறதுனால, அசுத்தமான கிரியைகள் இருக்கிறனால இந்த மனுஷனை யாருனால என்ன பண்ண முடியல, அடக்க முடியல. ஜனங்கள் மத்தியில் இவனால் என்ன பண்ண முடியல, வாழ முடியல. ஜனங்க ஒரு நாலு பேர் சேர்ந்தா இவன் போய் என்ன பண்றான், ஏதோ ஒரு பிரச்சனை என்ன பண்ணுகிறான், வாழுகிறவனா இருக்கும். அவனுடைய நினைப்பினது, நான் தான் ராஜா, எனக்கு சொல்றதுக்கு யாரும் என்ன பண்ண மாட்டேன், நான் கீழ்படுகிறதுக்கு மாட்டேன், நான் விரும்புற மாதிரி தான் என்ன பண்ணுவேன், நடக்கிறவனாக இருப்பேன். சமுதாயத்துல இவன் அந்த மனுஷனால என்ன பண்ண முடியல, வாழுகிறதுக்கு முடியல. யாருனாலும் என்ன பண்ண முடியல, அடக்கிறதுக்கு முடியல. பிரியமானதே உடைய பிள்ளைகளை, ஆவியின் கண்ணிகள்ல ஒன்று என்னன்னா, தேவன் நம்மளுக்கு என்ன பண்ணுகிறார், அடக்கத்தை என்ன பண்ணுகிறார், கொடுக்கிறவராக இருக்கிறார். God gives us a spirit of self-control. நம்மளை ஜனங்கள் மத்தியில் எப்படி வாழுகிறது, ஜனங்கள் மத்தியில் எப்படி நாகரீகமாக நடத்துறது, நம்முடைய பேச்சுகளை, நம்முடைய சிந்தைகளை, நம்மளுடைய செயல்களை எப்படி அடக்கமாக நடத்துறதுக்குன்னு தேவனுடைய ஆவியானவர் என்ன பண்ணுகிறார், நம்மளை நடத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. பிரியமானனுடைய தேவனுடைய பிள்ளைகளே, நான் ஆவியினால், தேவனுடைய ஆவியினால் அபிஷேகம் பட்டப்பட்டவனாக இருக்கிறேன். எனக்கு ஒரு புதிய வாழ்க்கை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நான் ஆண்டவரை ஆராதிக்கிறேன் சொல்லிவிட்டு என்னங்கனால் நம்மளுடைய நாள் வாயை அடக்க முடியல, நம்முடைய பேச்சை அடக்க முடியல. டக்குன்னு வந்துட்டு நம்மளுக்கு கோபம் வந்துச்சுன்னா, டக்குன்னு எனக்கு கோபம் வந்தால் போதும், நான் முன்ன பின்ன பார்க்க மாட்டேன், நான் எப்படி வேணாலும் ஆயிடுவேன்,
நம்ம சொன்னா பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை நாம் நம்மளை நாம் என்ன பண்ணுகிறோம், ஏமாத்துகிறவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய, இந்த மனுஷனுக்குள்ள கவனிங்க, இந்த மனுஷனுக்குள்ள அசுத்தாவி இருக்கிறதுனால, இந்த மனுஷன் தேவன் இல்லாத கிரியை இருக்கிறதுனால அவனால் என்ன பண்ண முடியல, நகரத்தில் அவனால் இருக்க முடியல, ஜனங்களோடு அவனால் இருக்க முடியவில்லை, அவனை யாருனால என்ன பண்ண முடியல, அடக்கிறதுக்கு முடியல. என்ன சொன்னாலும் அவன் என்ன பண்ணுறதில்ல, கீழ்படுகிறதில்ல. அவனுடைய நினைப்பு என்னது, நான் தான் என்னது ராஜா, என்னுடைய சாம்ராஜ்யம் என்னது, இந்த கல்லறைகள் இருக்கிற இடம் என்னுடைய ஏரியா, யாரும் என்ன பண்ணக்கூடாதீங்க, வரக்கூடாது. நான் சொல்கிறது வந்து யாரும் என்ன பண்ணக்கூடாது, நான் எனக்கு விரோதமாக யாரும் பேசக்கூடாது. பாருங்க, இயேசுவானவர் அந்த இடத்துல வந்தால் கூட இல்லை, என்ன சொல்கிறான், இயேசுவே உமக்கும் எனக்கும் என்ன உங்களுடைய ஊழியம் என்னது, யூதயா தேசத்தில் உங்களுடைய ஊழியம், உங்களுடைய ஊழியம் எருசலேம் நகரத்தில் இருக்கிற யூதயா தேசத்தில் உங்களுடைய ஊழியம், எருசலேமில் என்ன கலிலேயா இடத்துல உங்களுடைய ஊழியம், நீங்கள் ஏன் ஏரியாவுக்கு வந்தவங்களாகிற. அவன் நினைச்சிட்டு இருந்தான் அவன் பெரிய காரியமாக, அவன் தான் சரின்னு நடத்தினான். பிரியமான தேவனுடைய பிள்ளை, ஒரு மனுஷனுக்குள்ள தேவன் அல்லாத காரியங்கள் உள்ள புகுந்த கூட, கவனிங்க, ஒரு மனுஷனுக்குள்ள தேவன் அல்லாத காரியங்கள் புகுந்த கூட, ஒன்று தேவனுக்கும் அவனுக்கு இருக்கிற அந்த ஐக்கியம் என்ன பண்ணுது, பிரிக்கப்படுகிறதாக இருக்கு. ரெண்டாவதாக தேவனுடைய சபை இல்லைன்னா தேவனுடைய ஜனங்கள் இருக்கிற அவனுடைய ஐக்கியம் என்ன பண்ணுது, பிரிக்கப்படுகிறதாக இருக்கு. மூன்றாவதாக சமுதாயத்தில் இருக்கிறதான ஐக்கியம் அவன்கிட்ட என்ன பண்ணிடுது, பிரிக்கப்படுகிறதாக இருக்கு. நம்மளோட வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது ஒரு மனுஷன் எப்படி தேவனோட்டு ஒரு மனுஷன் தூரமாக போகிறான், அவனுடைய அந்த இப்போ டாக்டர் போய் சிம்டம்ஸ் பார்க்குற மாதிரி ஒரு மனுஷன் தேவனை விட்டு தூரமாக போகிறான்னு பார்க்கும்போது, ஒன்று அவனுடைய பர்சனல் ஸ்பிரிச்சுவல் லைஃப் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது. தேவனிடத்துல தினமும் அவன் நேரத்தை செலவழிக்கிறானோ, ஆண்டவர் இடத்துல அவன் தன்னுடைய சமயத்தை செலவழிக்கிறானோ நம்மளுக்கு அது தெரியாது. ஆனால் ஒன்று நம்ம என்ன பண்ணலாம், கவனிக்கலாம், அந்த மனுஷனுக்கு என்ன பண்ண முடியாது, சபையின் ஐக்கியத்தை என்ன பண்ண முடியாது, அந்த மனுஷனால் இருக்கும் சபையில் ஏதாவது ஒரு குழப்பத்தை என்ன பண்ணும், உண்டாக்கணும். எப்படி நம்ம சிலர் கல்யாண வீட்டுக்கு போகும்போது சிலவங்க அன்னைக்கு தான் வந்து என்ன பண்ணுவாங்க, கல்யாணத்துக்கு அதுக்கு அந்த கல்யாணத்துக்கு அந்த ஆளுக்கு என்ன பண்ணாது, சம்மந்தமே இருக்காது. நெருங்கிய நின்ன சொந்தக்காரனாக இருந்தாலும் அந்த கல்யாண பையனுக்கோ இப்போ பொண்ணுக்கோ என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, ஒரு உதவியும் என்ன பண்ண மாட்டாங்க, பண்ண மாட்டாங்க. ஆனால் கல்யாண வீட்டில் வந்துட்டு அங்கே போயிட்டு அந்த சாப்பாடு நேரத்தில் போய் சொல்லுவாங்க, ஏய் என்ன, ஏய் சாம்பார் சரியாக போடு, இல்லைனா ஏய் இவனுக்கு கபாப் சரியாக போடு, இல்லைன்னா யாரோ சும்மா வந்திருக்காங்க, ஏய் தின்றதுக்காக வந்தேன், உனக்கு பிரியாணிக்காக வந்தேன்னு சும்மா குழப்பத்தை உண்டாக்கிட்டு என்ன பண்ணிடுவாங்க, போயிடுவாங்க. இந்த ஆளுக்கும் அந்த கல்யாணம் அவர குடும்பத்துக்கு என்ன இல்லை, சம்மந்தம் இல்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைக்கு நம்ம பார்த்தோம், நான் வேகமாக போகிறேன், தேவனுக்கு அவனுக்கு பிரிவினை வந்தோடனே சபைக்கு அவனுக்கு என்ன வரும், பிரிவினை வரும். மூன்றாவதாக சமுதாயத்தை அவனுக்கும் பிரிவினை வரல தான், யாருக்கிட்டையும் மிங்கிள் ஆகாது, அப்படி தனியாக ஒதுக்கப்பட்டு நான் யார் சொல்கிறதும் கேட்க மாட்டேன், நான் தான் ராஜான்னு இருக்கிறவனாகிறான். யாருனால என்ன பண்ண முடியாது, அடக்க முடியாது. அதனால தான் வேதவசனம் சொல்லுது, இவனை யாருனாலையும் அடக்க முடியல, ஒரு மிருக குணமாக இருந்தவனாக இருந்த. கீழே ஐந்தாம் வசனத்தை வாசிக்கும் போது பாருங்க, அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறிகளிலும் இருந்து கூக்குரிடுகிறவனாக இருக்கிறான், கல்லுகளினாலே தன்னை தானே கொண்டிருந்தான் காயப்படுத்துகிறவனாக. முதல்லாம் பார்த்தோம், சமுதாயத்தில் அவன்கிட்ட இருக்க முடியல, தேவனுடைய சமூகத்தில் இருக்க முடியல, அசுத்தாவி அவனுக்குள்ள இருக்கு, சமுதாயத்தில் அவனால் இருக்க முடியல, ஜனங்கள் மத்தியில் இருக்க முடியல. இப்போ என்ன பண்றான், இவனுக்குள்ள அசுத்தாவி இருக்கிறதுனால இந்த மனுஷன் என்ன பண்றான், தன்னை தானே என்ன பண்ணுகிறான், காயப்படுத்துகிறவனாக இருக்கிறான். ராத்திரி பகலும் இவன் மனுஷன் மறந்து விட்டு, எல்லாம் ராத்திரி 10 மணி 12 மணிக்கு தூங்கினா இவன் என்ன பண்றான், அங்கேருந்து கல்ற தோட்டத்துல இருந்து ஏ ஊன்னு என்ன பண்றான், நாய் உள்ள விடுற மாதிரி இந்த மனுஷன் ஊழ எடுக்கிறவனாக, தன்னை தானே சொந்த கைகளில காயப்படுத்துகிறவனாக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், ஒரு மனுஷனுக்குள்ள தேவன் இல்லாத காரியங்கள் வந்தவனு அவன் என்ன பண்ணிக்கிறான், தான் தேவனுடைய சிருஷ்டிப்பின் முதல் பலன் என்று தேவன் தன்னை தன்னுடைய சாயலும் தேவனுடைய சாயலும் தேவனுடைய ஸ்வரூபத்திலும் man forgets that he is made in the image and likeness of God when God is not with him. தேவன் அந்த மனுஷன் இல்லைனா இந்த மனுஷன் சிருஷ்டிப்பின் முதல் பலன் மறந்துவிட்டு அவன் என்ன பண்ணிடுறான், சிருஷ்டிகளுக்கு முன்பதாக என்ன பண்ணிடுறான், சாஷ்டாங்கமாக மரத்துக்கு முன்பதாக, இல்லைனா மாடுக்கு முன்பதாக, கழுதைக்கு முன்பதாக, குரங்குக்கு முன்பதாக, கல்லுக்கு முன்பதாக விழுந்துட்டு நீ தான் என்ன பண்ண என்ன காப்பாற்றணும்னு தன்னை தானே என்ன பண்ணிடுறான், மறந்துடுறான். தன்னை தானே என்ன பண்ணிடுறான், மறந்துட்டு தான் யார் என்று மறந்து விட்டு இங்கே பாருங்க, இந்த மனுஷன் என்ன பண்ணிடுறான், ஒரு மிருகத்தை போல
வாழுகிறவனாக, ராத்திரி பகலும் இவன் ஊழை ஏற்றுட்டு தன்னை தானே என்ன பண்ணுகிறான், காயம் எடுக்கிறவனாக. வேத வசனத்தில் வாசிக்கும் போது, ரோமர் நிருபம் 3 அதிகாரத்தை வாசிக்கும் போது, ஜனங்கள் அவங்க நினைத்தாங்க நாங்கள் தான் ஞானிகள், தேவன் எனக்கு எங்களுக்கெல்லாம் வேண்டாம், நாங்கள் தான் ஞானிகள் என்று தங்கள் சிந்தையில வீணராகிட்டு முதல் சிந்தை முதல்காரர் அவங்களுடைய வாழ்க்கை என்ன பண்ணி விட்டார்கள், அழித்தவர்களாக. இந்த மனுஷன் என்ன பண்ணுகிறான், அப்படி தான் பண்ணுகிறவனாக இருக்கிறான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை எதற்காக நான் சொல்லுகிறேன் என்றால், இது ரொம்ப ப்ராக்டிக்கலான விதம். உலகத்தில் போய் பாருங்க, தேவனை விட்டு விட்டு தங்களுடைய அடிக்ஷனில் இருக்கும், என்னது போதை வஸ்துக்களுக்கும், இல்லவிட்டால் போதை வஸ்துக்களுக்கும் இல்லைன்னா குடிக்கும், வேறு விதமான காரியத்துக்கும் அவங்க அடிமையாக இருக்கிறவங்க, அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்தா அவங்களுக்கு தெரியும். எத்தனை பேர் பார்த்துருக்கோம், நல்லா வேலை செய்வாங்க, மண்டே டு ஃப்ரைடே பெரிய நல்ல ஐடி கம்பெனியில் ஆஃபீஸுக்கு போகும்போதும் கேபு வந்துட்டு நல்லா என்ன சொல்ல கேபு வந்துட்டு நல்ல பெரிய மினிஸ்டரை கூப்பிட்டு போகிற மாதிரி கூப்பிட்டு போயிட்டு நல்லா டீசெண்டாக ஏசி ஆஃபீஸ்லேயே ஆகிட்டு எல்லாம் பண்ணிட்டு நல்லா வேலை செய்வோம். ஆனால் ஃப்ரைடே நைட்டு அந்த குடிக்கு இல்லைன்னா அந்த ட்ரக்ஸுக்கு அவங்க அடிமையாக இருக்கிறதுனால நீங்கள் ரோட்டில் பார்த்தா உங்களுக்கு தெரியும், இந்த எம்ஜி ரோடை இந்த கோர்மங்கலம் எப்படி போவாங்கன்னு பார்த்தா, நம்ம ரோட்டில் விழுந்திருக்க குடிகாரங்க மாதிரி என்ன பண்ணுவாங்க, குடிச்சிட்டு என்ன பண்ணுவாங்க, நல்லா ஷர்ட் எல்லாம் டக்கின்னு பண்ணிட்டு நல்லா டிப்டாப்பாக என்ன பண்ணுவாங்க, இருக்கிற ஆள் என்ன பண்ணுவாங்க, ரோட்டில் குடிச்சு விழுந்துட்டு இருக்கிறவங்க டிப்டாப்பாக இருக்கிற ஆள் என்ன பண்ணுவாங்க, குடிச்சு போதையில் என்ன பண்ணுவாங்க, வாந்தி எடுக்கிறவங்களாக. பிரியமான தேவனுடைய பிள்ளை கவனிங்க, தேவன் இருக்க வேண்டிய இடத்துல வேற ஏதாவது வந்து விட்டது என்றா, தேவன் இருக்க வேண்டிய இடத்துல வேற ஏதாவது வந்து விட்டுருந்தேன்றா, மிருகத்தோடைய வேஸ்டாக அவர் அவங்களாக. இந்த காலேஜ் பசங்களை அவங்களை பார்த்து அவங்களுக்கு தெரியும், லவ் ஃபெயிலியர்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, பிளேட் எடுத்து என்ன பண்ணுவான், கையை வச்சு என்ன பண்ணுவான் நல்லா என்ன பண்ணுவான், கீறுவான். இல்லை இந்த பையன் இல்லை இந்த பொண்ணு கோபத்தில்னால கையை கீறுறனால இந்த ஏதோ தனக்கு ஹார்ம் பண்ணுறதுனால அந்த பொண்ணை தூரத்தில் இருக்க ஏதோ பொண்ணு என்ன பண்ணாது, இவன் மேலே இன்னும் அன்பு வைக்காது. ஆனால் இவன் சொல்கிறது என்னது, எனக்கு அவள் என்னை நேசிக்கணும், அவள் என்னை பார்த்து ஒரு நாள் சிரிக்கணும்னு சிரிக்கலன்னு சொல்லிட்டு தன்னையே தான் என்ன பண்ணுகிறான், ஹார்ம் பண்ணுறவங்களா, தன்னையே தான் தீங்கு பண்ணுகிறவனாக இந்த மனுஷன் என்ன பண்ணுகிறான், சமுதாயத்தை விட்டு தூரமாக இருக்கிறான், ஜனத்தினால ஜனங்களுக்கு கூட அவனால் இருக்க முடியல, தன்னையே தான் அவன் பகைத்து தன்னையே தான் அவனுக்கு கேடு உண்டாக்குறவனாக இருக்கிறான். இந்த மனுஷனை தான் தேவன் என்ன பண்ணுகிறா, தேடி வருகிறவராக இருக்கிறான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், மனுஷன் தேவனை விட்டு தூரமாக போகும்போது தான் யார் என்று என்ன பண்ணிடுறான், மறந்துடுறவனாக இருக்கிறான். இந்த மனுஷனை தான் உயர்த்தும்படியாக அந்த உன்னதமான தேவன் என்ன ஆனார், நம்மளுக்காக மனுஷனானவரா. ஹலெலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், உலகத்தில் இருக்க அநேக ஜனங்கள் சொல்லுவாங்க, நான் இப்படி இருந்தேன், நான் இந்த நல்ல தியானத்தை செஞ்சு இதெல்லாம் இந்தெல்லாம் கொய் இந்தெல்லாம் வாட் எவர் இந்த காரியத்தெல்லாம் தேவனுக்காக நான் அந்த மாதிரி அர்ப்பணையெல்லாம் செஞ்சிட்டேன், அதனால நான் இப்போ என்ன ஆயிட்டேன், ஸ்ரீ 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 இந்த சுவாமிஜி ஆயிட்டேன், ஸ்ரீ 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 இந்த சுவாமிஜி ஆயிட்டேன்னு உலகத்து மனுஷர்கள் சொல்லுகிறவங்க. When man raises himself to God, எப்படி சில நம்ம தேசத்தில் நம்ம பார்ப்போம், சில நடிகர்கள் அவங்களுடைய வேலை என்னது, அவங்களுடைய வாழ்க்கையில் அந்த ஸ்க்ரீனுக்கு முன்பதாக அந்த ஸ்கிரிப்ட் பிரகாரமாக டைரக்டர் என்ன ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறாங்களோ அந்த ஸ்கிரிப்டை மெமரைஸ் பண்ணிட்டு கேமராவுக்கு முன்பதாக பெரிய ஹீரோவாக, கேமராவுக்கு முன்பதாக பெரிய வில்லனாக என்ன பண்ணுவார், அவர் நடிப்பார். ஆனால் அந்த சைடு ஸ்க்ரீனுக்கு அந்த சைடில் பார்க்குறவங்க அவங்களுக்கு தான் நினப்பு, எப்பா இந்த ஆள் மாதிரி என்ன பண்ணோம் இருக்கணும், இந்த நடிகர் மாதிரி என்ன பண்ணோம் நிற்கணும், அவர் அந்நியாயத்துக்காக என்ன பண்ணுறாரு, எப்படி போராடுறாரு, ஜனங்களுக்காக ஏழைகளுக்காக எப்படி போராடுறாரு, இவர் போராடுறது இவர் பண்ணுறது எல்லாம் என்னது, அந்த ஸ்கிரிப்டில் எழுதியிருக்கிறத தான் என்ன பண்ணுறாரு, 3வது ஆள் 4வது ஆள் ஒரு குரூப்பில் இருக்கவங்க எழுதி இதை மாதிரி நடிகப்பா கேமரா முன்மாடி நடிங்க. ஆனால் பார்க்குறவங்களுக்கு என்னது, இவர் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு இவர் இறந்துட்ட பிறகு என்ன பண்ணுறாங்க, பெருசாக இவருக்குன்னு ஒரு ஸ்டாச்சு பண்ணுறவங்களா. ஆனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, தள்ளப்பட்ட மனுஷர்களை, ஒதுக்கப்பட்ட மனுஷர்களை உயர்த்தப்படியும்படியாக தான் என்ன பண்ணுகிறார், அந்த உன்னதமான இயேசு கிறிஸ்துவானவர் வார்த்தையாக இருந்த அவர், யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரத்தில் வாசிக்கும் போது அவரை விட்டு சகலத்தையும் என்ன பண்ண முடியும், அவரை அன்றி அப்பார்ட் ஃப்ரம் ஹிம் தேர் வாஸ் நத்திங் தட் வாஸ் கிரியேட்டட் உண்டாக்கப்பட்டவைகளில் அவரை அன்றி வேறு ஒன்றும் என்ன பண்ணவில்லை, உண்டாக்கப்படவில்லை. அந்த வார்த்தையானவர் நமக்காக நானார் மாம்சமாகி நம்மளை உயர்த்தும்படியாக அவர் மூலியமாக தன்னை அவர் மூலியமாக நாம் தேவருடைய புத்திரர்கள் ஆகும்படியாக தேவர் என்ன பண்ணார், நம்மளுக்கு அதிகாரத்தை கொடுத்தவராக.
பிரியமான தேவனவர்களே, இந்த மனுஷனை தான் என்ன பண்ணுகிறார், இயேசுவானவர் தேடி வருகிறவராக இருக்க. கீழே முதலாம் வசனத்தை வாசிக்கும் போது நம்ம மார்க்கும், இயேசுவானவர் என்ன பண்ணுகிறார், இந்த மனுஷனை நம்ம இவ்வளவு நேரம் நான் சொன்னது, இந்த மனுஷனை எதுக்காக அவ்வளோ கிளீனா டிஸ்கிரைப் பண்ணனா, ஒதுக்கப்பட்ட தள்ளப்பட்ட மனுஷனை தேடி இந்த இயேசுவானவர் என்ன பண்ணுகிறார், அவர் அவர் என்ன படகுல ஏறி அந்த இடத்துக்கு என்ன பண்ணுறார், கெரசரேன்ஸ்க்கு என்ன பண்ணுகிறார், வருகிறவராக இருக்கிறார். அவருடைய இந்த இந்த இடம் எங்க இருக்குன்னு பார்க்கும்போது, நம்ம வேதவாசனத்தில் 1 வாசிக்கும் போது அவர் என்ன பண்ணுகிறார், அவர் வாசிங்க 1 வாசிங்க 5 பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கடலுக்கு அக்கறைக்கு போய் கதரனேருடைய நாட்டில் வந்தார்கள். கதரனேஸ் என்ற நாட்டுக்கு என்ன பண்ணார்கள், வந்தவராக. இயேசுவானவருடைய ஊழியம் நான் சொன்னவண்ணமாக, அவருடைய ஊழியம் என்னது, யூதயா நகரத்திலேயோ இல்லைன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிற வேண்டிய நகரத்தில் தான் இருக்கு. இந்த மனுஷன் யூதன்னு இல்லை, இவன் யாருன்னு என்ன பண்றது தெரியல. அநேகர் சொல்றாங்க அந்த கதை, அந்த சீ ஆஃப் கலிலி அந்த கடலை தாண்டணும்னா கிட்டத்தட்ட 46 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட என்னது 50 கிலோமீட்டர் என்ன பண்றாரு, இயேசுவானவர் இந்த ஒரு மனுஷனை தேடி என்ன பண்றாரு, இயேசுவானவரும் இயேசுவானுடைய 12 சீஷர்கள் என்ன பண்ணுங்கிறாங்க, வர்றவங்களாக இருக்கிறாங்க. இயேசுவானவர் அந்த இயேசுவானவர் வர்றது கூட இது யூதயா நகரம் இல்லை. நம்ம ரெண்டு பேஜ் இப்படி திருப்பி பார்க்கும் போது அன்னைக்கு காலையெல்லாம் ஃபுல் என்ன பண்ணியிருக்காரு, இயேசுவானவர் ஊழியத்தை செஞ்சு விட்டு, நாலாம் அதிகாரத்தில் வாசிங்க, காலையிலேருந்து எல்லாம் ஊழியத்தை செஞ்சு விட்டு ராத்திரி என்ன பண்ணுகிறாரு, சீஷர்களை இன்னைக்கெல்லாம் ரெஸ்ட் வேண்டாம், நம்ம என்ன பண்ணலாம், கடலுக்கு அக்கறை போகிறவங்களாக இருக்கும். கடல்ல போகும்போது நம்ம வாசிக்கிறோம், நம்மளுக்கு தெரிஞ்ச சூழ்நிலை, அவங்களுக்கு விரோதமாக காற்றும் வருது கடலும் வர்றதா இருக்கு. இவங்க அந்த அந்த ஒரு மனுஷனை போய் மீட் பண்றதுக்காக இயேசுவானவர் என்ன பண்ணுகிறாரு, ஒரு மனுஷனை போய் மீட் பண்றதுக்காக கடலையும் காற்றையும் அன்னைக்கு இந்த சீசர்கள் சொல்றாங்க, ஐயரே நாங்க என்ன பண்ணிடுறோம், நாங்க மூழ்கி போய் எங்களுடைய வாழ்க்கையெல்லாம் இதுலே போயிருமான்னு அப்படி உயிரை பணையம் வச்சு இந்த ஒரு மனுஷனுக்காக என்ன பண்ணுகிறார், இயேசுவானவர் தேடி வருகிறவனா இருக்கும். நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்தாரால் இந்த மனுஷன் பண்ணியிருந்தான், ஒதுக்கப்பட்டான், குடும்பத்தை பற்றி அவனுக்கு தெரியல, அவன் யார் என்று நம்மளுக்கு தெரியல. This man was kept away from his family, kept away from his society. குடும்பத்தால் தள்ளப்பட்டவனாக இருந்தான், அவனுடைய ஊரால் என்ன பண்ண மாட்டான், தள்ளப்பட்டவனாக இருந்தான். ஆனால் இந்த ஒரு மனுஷனுக்காக இயேசுவானவர் என்ன பண்ணியிருக்காரு, நான் நினைக்கிறேன் 50 கிலோமீட்டர் இப்போ படகுல வந்துட்டு 50 கிலோமீட்டர் டக்குன்னு என்ன பண்ண முடியாது, போக முடியாது. ராத்திரி எல்லாம் டிராவல் பண்ணி நான் நினைக்கிறேன் முந்தின நாள் அடுத்த நாள் மத்தியானமோ அடுத்த நாள் சாயங்காலம் தான் பண்ணி இருக்க முடியும், இந்த கடலுக்கு வந்திருக்கிறதாக முடியும். அநேக நேரம் நம்மளுடைய யூகிப்பு அப்படி தானே, ஒரு ஆளுக்காக அவ்வளவு தூரம் எப்படி போகணும், நம்ம விசேஷமா வியாபாரம் செய்யறோம், உங்களுக்கு நல்லா என்ன பண்ணிருப்பாங்க, பெங்களூரை பிளான் போட்டு வச்சிருப்பாங்க, இப்போ இந்த கடையை பிடிச்சா அடுத்தது இந்த கடை, அடுத்த இந்த கடைன்னு பிடிச்சி ஒரே லைன்ல என்ன பண்ணுவாங்க, ஒரே நாள்ல போய் ஒரு எனக்கு தெரியல ஒரு 10-15 இல்லை 20 கடை என்ன பண்ணுவாங்க, ஒரே நாளில் என்ன பண்ணுவாங்க, போடுவாங்க, வர வழியில் என்ன பண்ணுவாங்க, இன்னொரு லைனை பிடிச்சிட்டு வர்றவங்களாக இருப்பாங்க. அப்படி தானே, யாராவது ஒரு கடைக்காக இங்கேருந்து நீங்கள் கணக்க போகிறாலும் ஒரு கடை இருக்குது, அதனால் நான் ஒரு கடைக்காக என்ன பண்ணுவேன், காலையில் டிவிஎஸ் எடுத்துகிட்டு நான் போகணும், யாராவது இருக்கீங்க, யாரும் என்ன பண்ண மாட்டோம், போக மாட்டோம். இயேசுவானவர் பாருங்க, இந்த ஒரு மனுஷனுக்காக தன்னுடைய ஊழியத்தெல்லாம் முடிச்சுட்டு எனக்கு சீஷர்களுடைய நினைச்சா கஷ்டமாக இருக்குது, காலையில் இருந்தாலும் என்ன பண்ணியிருக்கணும், எல்லா சர்ச் அவருடைய போதனைகள்லாம் உட்காந்து ராத்திரி எல்லாம் திருப்பி என்ன பண்ணுகிறாரு, தூக்கம் எல்லாம் இயேசுவானவர் போய் படுத்துட்டாரு. ஆனால் இவங்க எல்லாம் என்ன பண்ணும், ராத்திரி எல்லாம் படகை ஓட்டிட்டு அடுத்த நாள் போய் என்ன பண்ணுறாங்க, ஆனால் இயேசுவானவர் அந்த மனுஷனை தேடி வந்து விட்டு அவர் என்ன பண்ணுகிறார், இந்த மனுஷனை மீட்டுக் கொள்ளும்படியாக வருகிறார். தான் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, காட் வேல்யூஸ் ஈச் அண்ட் எவ்ரி பர்சன். ஒரு மனுஷனாக இருந்தாலும் பரவாயில்ல, அவன் எந்த மனுஷனாக இருந்தாலும் பரவாயில்ல. வேதவசனம் சொல்றது, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிறதான ஒளி அது அந்த அந்த ஒளியானது யாரு, இயேசு கிறிஸ்துவானார், அவரே அவரே உண்மையான அவரே மெய்யான ஒளியாக இருக்கிறவராக இருக்கிறார். அந்த அந்த மெய்ப்பனானவர் அந்த 100 ஆடுல ஒரு ஆடு தொலைஞ்ச உடனே அந்த 99 ஆடையும் சேர்த்து விட்டு அவர் சொல்லுகிறார், நான் அந்த ஒரு ஆடுக்காக நான் என்ன பண்ணுகிறேன், நான் கண்டுபிடிக்கிறவனாக. இயேசுவானவர் என்ன பண்ணுகிறார், இந்த ஒரு மனுஷனுக்காக அவர் தேடி அவர் கண்டுபிடிக்கிறவராக இருக்கிறார். வந்தோடனே பாருங்க, நான் வேகமாக செல்லுகிறேன், 7 வாசிக்கும் அந்த மனுஷன் என்ன பண்ணுகிறான், வந்து சொல்லுகிறான், ஆண்டவரே இயேசுவே, அவர் பாதத்தில் சொல்லுங்க, எனக்கும் உமக்கும் என்ன, அந்த மனுஷன் பேசவில்லை, தட் மேன் இஸ் நாட் கண்ட்ரோல் பை ஹிம்செல்ஃப். நான் சொன்ன வண்ணமாக இவன் மனுஷனாக இல்லை, உள்ள இருக்க அசுத்தாவி என்ன செய்தோம் அதை பிரகாரமாக தான் என்ன பண்ணுறான், அந்த மனுஷன் செய்கிறவனாக இருக்கிறான். உள்ள இருக்க அசுத்தாவி சொல்லுக்கிறது, எனக்கும் உமக்கும் என்ன,
உம்முடைய ஊழியம் அங்கே. நான் வந்துட்டு இந்த மனுஷனை ஆட்கிரமிச்சிருக்கேன், இந்த மனுஷன் நான் என்ன பண்ணியிருக்கேன், நான் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கேன், இவன் நான் சொல்ற மாதிரி தான் பண்ணுவான், நடக்கிறவனாக இருப்பான். அவன் என்ன பண்ண, அவனை என்ன பண்ணாதீங்க, எனக்கு உமக்கும் என்னை எதிர்க்காகங்க வந்திருக்குங்க. இயேசுவானவர் கூடல் என்ன பண்ணுறான், அந்த மனுஷனுக்கு விடுதலையை கொடுக்குறான். அவனுக்குள்ள நம்ம வாசிக்கும் போது அவனுக்குள்ளே எத்தனை அசுத்தாவி இருந்ததுன்னு சொல்லும்போது அவன் சொல்லுங்க, எங்களுக்குள்ள அநேக ஜனங்கள் இருக்கிறாங்க. எங்களுடைய பேர் என்னது, லேகியோன். லேகியோன் என்றால் என்னதான், ஒரு ஆர்மியில், ரோமன் ஆர்மியில் ஒரு யூனிட்டை பார்த்து லேகியோன்னு சொன்னால் அந்த யூனிட்டில் எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னா 6000 பேர் என்ன பண்ணுவாங்க இருக்கிறவங்க, 6000 மிலிட்ரி ஜனங்கள் சேர்ந்தால் ஒரு லீஜியன், ஒரு லீஜியன் என்ன பண்ணுவாங்க சொல்கிறாங்க. எப்படி நம்ம இதில் கூட 12, இப்போ ஒரு முட்டை 12 முட்டைன்னு சொன்னோன்னு நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு டசன் முட்டை என்ன பண்ணுவோம் சொல்லுவோம், இப்படி தானே. இப்படி ஒரு யூனிட்டை 6000 பேர் அந்த யூனிட்டை அவங்க சொல்கிறது என்னது, லீஜியன். அந்த மனுஷன் சொல்கிறாங்க, எனக்குள்ள ஒரு லேகியன் பிசாசு என்ன பண்ணுது இருக்கிறது, 6000 பிசாசு நான் என்ன பண்ணியிருக்கேன், உள்ள வைத்தவனாக இருக்கிறேன். இந்த மனுஷனுடைய யோசனை அவன் பிரகாரமாக செய்யல. அதான் நான் முதல்ல அவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னேன், இஃப் காட் டஸ் நாட் டுவெல் இன் ஒன் மேன், ஒரு மனுஷனுக்குள்ள தேவனுடைய கிரியைகள் இல்லாமல் இயேசுவானவர் வாசம் செய்யாதபடி, நான் பரிசுத்தாவியானால இந்த மனுஷன் நடத்தப்படாது விட்டால், இவனை நடத்துகிறது என்னவென்றால் உலகத்தின் கல்ச்சர் ஆகட்டும், இல்லைன்றால் சில நேரம் அசுத்தாவியானது என்ன பண்ணு நடத்துறதாக, இவனுக்குன்னு சொந்தமான காரியம் இல்லை. எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளை கொடுக்கணும்னு சொல்றேன். நம்ம இந்த சில நாட்களில் நடந்துட்டு இருக்கிற இந்த யுத்தத்தை பார்க்கும்போது முன்பே நான் சொல்லியிருப்பேன், பாலஸ்தீனர்கள் ஹமாஸ்ல இருக்கிற அநேகர் என்ன பண்ணுறாங்க, இஸ்ரேல் தேசத்தில் போன மாதம் 8ஆம் தேதி நினைக்கிறேன், 8ஆம் தேதி 7ஆம் தேதி இஸ்ரேல் அந்த பார்டரை கிராஸ் பண்ணி அவங்க மிலிட்ரி அட்டாக் பண்ணாதபடி சாதாரண இருக்கிற இந்த ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, அட்டாக் பண்ணிட்டு போகிறாங்களா இருக்கும். நான் சொன்ன வண்ணமாக அவங்க மனுஷன் ஒருத்தன் பிசாசினால் நடத்தப்படும் போது அவன் மனுஷன் என்ன பண்ணிடுவான், மறந்துடுவான், மிருகத்துக்கு ஒப்பதாக இருப்பான். யார் இவங்க என்ன சொன்னால், காட்டில் வாழ்கிறவங்க இல்லைன்னா படியாதவங்கள யாரும் இல்லை, எல்லாம் என்ன பண்ணுறாங்க, எல்லாம் காலேஜ் பசங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு மாதிரி சிரிப்பாக இருக்கும், காலேஜில் என்ன பண்ணியிருக்கு போட்டிருக்கு என்னன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் காசா, சாதா காலேஜில் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸு எல்லாம் என்ன பண்ணுறாங்க, எல்லாரையும் சுட்டு கண்ணம் பண்ணாமல் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, சுடுறவங்களாக இவங்க கைதியாக கூப்பிட்டு போகிறது யாருன்னா 95 வயசு பாட்டியும் 85 வயசு பாட்டியும் என்ன பண்ணுறாங்க, ஹாஸ்டேஜாக கூப்பிட்டு போகிறாங்க. இவங்களுடைய அப்பாக்கு இவன் ஒரு வேளை 22-23 வயசு பையனாக இருந்தா, இவங்க அப்பா ஒரு வேளை 40 வயசு இருந்தா, இவங்க அப்பாவுக்கு இந்த நம்ம என்னவா இருக்க வேணும், பாட்டியாக இருக்க வேணும். இந்த பாட்டி அம்மா என்ன பண்ணுறாங்க, இழுத்துட்டு போறவனாக இருக்கிறான். அங்கே சின்ன சின்ன பிள்ளைங்களை 5 வயசு பையனை கடத்தி போயிட்டு அங்கே இருக்கிற பெரிய பெரிய பையங்க, ஒரு 20 வயசு பையங்க, 25 வயசு பையங்க, இந்த 5 வயசு பையனை மத்தியில் நிற்க வச்சுட்டு இவங்கெல்லாம் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க, அந்த 5 வயசு பையனை போய் அடிக்கிறாங்க. எதுக்காகனா இவன் யாரு, எங்களுடைய விரோதி, எங்களுடைய விரோதின்னு பண்ணுறவங்களாங்க. ஃபோன் பண்ணி அங்கே சொல்கிறது என்னென்னா, நாங்கள் அவங்க அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அப்பா அம்மா என்னுடைய கையால் என்ன பண்ணுறேன், 10 பேர் என்ன பண்ணிட்டேன், நான் கொண்டுட்டேன். அங்கேருந்து அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க, லவுட் ஸ்பீக்கரில் சொல்கிறாங்க, கன்க்ராச்சுலேஷன்ஸ், நீ என் பையனாக இருக்கனால பெருமையாக. எதுக்காக நான் சொல்கிறேன்னா, இஃப் அ மேன் இஸ் நாட் கண்ட்ரோல் பை காட், தேவனால் ஒரு மனுஷன் நடத்தப்படவில்லை என்றார், அவனுடைய பிஹேவியர் என்னவாக இருக்கும், மிருகத்தோட வேர்ஸ்டாக இருக்கிறதாக. ஆனால் இயேசுவான் அவர் சொல்கிறான், இந்த மனுஷனுக்காக நான் என்ன பண்ணுகிறேன், நான் தேடி வருகிறவனாக இருக்கு. இவன் இருக்க எல்லா காட்டுக்கும் என்ன பண்ணுகிறான், இந்த 6000 மேலே இருக்கிறதான பிசாசை விடுதலையாக்கி அவன் என்ன பண்ணுகிறான், அவனை சேர்க்கிறதாக இருக்கிறான். யோவானின் சுவிசேஷம் 1:5 வாசிங்க, John 1:5, யோவானின் சுவிசேஷம் 1:5 வாசிங்க, அந்த ஒளி இருளிலே பிரகாசித்தது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை, இருளானது அந்த ஒளியை என்ன பண்ணவில்லை, பற்றி கொள்ளவில்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளை, எதற்காக நாம் கிறிஸ்துமஸை ஆசரிக்கிறோம், எதுக்காக வருஷத்து கடைசியில கிறிஸ்துமஸை ஆசரிக்கிறோம். அநேக நான் அடிக்கடி சொல்லுங்க, சிலவங்க ஜாஸ்தி படிச்சு சிலவங்க ஜாஸ்தி, நான் தான் பைபிள் ஸ்காலர், நான் தான் வேர்ல்டு ஸ்காலர், எனக்கு பைபிள் எல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்லி அநேகர் என்ன பண்ணிடுறாங்க, கிறிஸ்மஸ் பண்டிகையே இல்லை, இதெல்லாம் ஒரு அந்நிய கொள்கைன்னு சும்மா என்னது என்ன பண்ணுறாங்க சொல்கிறவங்களாரு. ஆனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வருஷத்தின் கடைசியில் கிறிஸ்மஸை ஆசரிக்கிறது என்னவென்றால், அந்த உன்னதமான தேவன், வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்ததான தேவன், அவர் என்ன பண்ணார், இருளான உலகத்தில் அவர் என்ன பண்ணார், வெளிச்சமாக
அவர் பிரகாசித்தவராக இருந்தார். வேதவசனம் ஒளியானது இருளில் என்ன பண்ணது? பிரகாசித்ததாக இருந்தது. கன்னடல என்ன போடுறோம்? ஆ கத்தலே ஆ விளக்கணும் ஏனுமாட காகலில்ல முசுக்காகல. கன்னடால போடுங்க. அந்த வெளிச்சம் என்ன பண்ணது? இருளிலே பிரகாசித்தது. அந்த இருள் அந்த வெளிச்சம் இருளிலே வந்ததுனால எல்லா இருளின் கிரியைகளும் என்ன பண்ணது? அது நீக்கப்பட்டதாக இருந்தது. இருள் அந்த வெளிச்சத்தை என்ன பண்ண முடியவில்லை? மேற்கொள்ள முடியவில்லை. இயேசுவானவர் அந்த 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 கலிலேய கடலை தாண்டி விட்டு இந்த கெதசரணே இந்த ஊருக்கு வந்து அந்த மனுஷனிடத்துல வந்த உடனே அந்த மனுஷனுடைய அசுத்தாவியாகட்டும் அந்த இடத்துல அசுத்த கிரியைகளாகட்டும் இயேசுவை மேற்கொள்ளவில்லை. அந்த மனுஷனை ஆட்கொண்டிருக்கிறதான எல்லா அசுத்தமான கிரியையிலிருந்து அந்த மனுஷனுக்கு என்ன வந்தது? ஒரு பெரிய விடுதலையை வந்ததாக இருந்தது. 1 யோவான் 3:8 நாம் வாசிக்கும் போது குமாரன் ஆனவர் பிசாசின் கிரியையை அழிக்க முடியாக அவர் என்ன பண்ணார்? பூமியிலே வெளிப்பட்டவராக இருந்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, the son of man was revealed in the world to destroy the works of the devil. சத்ருவின் கிரியைகளை அழிக்கும் முடியாக தான் தேவன் என்ன பண்ணார்? நம்முடைய உலகத்தில் அவர் வந்தவராக. இந்த மனுஷனுடைய வாழ்க்கை என்னெல்லாம் அழித்து கொண்டிருந்ததோ, இந்த மனுஷனுடைய வாழ்க்கையை என்னெல்லாம் சீர்குலைத்துட்டு இருந்ததோ, ஜனங்கள் மத்தியில் வாழாதபடி தூரமாக இருக்க ஜனங்களோட்டு தூரமாக இருக்கிற என்ன காரியங்கள் செஞ்சோ, குடும்பத்தை விட்டு தூரமாக இருக்க வேண்டிய எந்த காரியம் செஞ்சிச்சோ, எல்லாவற்றையும் அழிக்க முடியாக தான் என்ன பண்ணார்? இயேசுவானவர் இந்த உலகத்தில் வந்தவராக இந்த மனுஷனுக்கு பெரிய விடுதலையை கொடுத்தவராக இருந்தார். இதெல்லாம் பண்ணிவிட்டு இயேசுவானவர் இந்த மனுஷனுக்கு என்ன பண்ணுகிறார்? ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்கிறவரா. முதல்ல எவ்வளோ கிளீனாக நான் டிஸ்கிரைப் பண்ணணும். இந்த மனுஷனுக்கு என்ன இருக்கல? ஜனங்கள் மத்தியில் வாழ முடியல, யாராலையும் அதட்ட முடியல, ஒரு இடத்துல வேணாம் பண்ண முடியாது, உக்கர முடியாது, சங்கிலியில் கிட்டி இருந்தாலும் எனக்கு சங்கிலியெல்லாம் உடைத்து விட்டு மிருகத்தை போல வஸ்திரம் தரிக்காதபடி ஊழை எடுக்கிறவனாக கல்லறையில் இருந்து தன்னை தானே காயப்படுத்துகிறவனாக இருந்தான். ஆனால் இயேசுவான் அவர் இவனுக்கு விடுதலை கொடுத்த உடனே 15 வாசிங்க, அவன் ஸ்வஸ்த புத்தி உள்ளவனாக ஆகி வாசிங்க, என்ன இருக்கு? வஸ்திரம் தரித்தவனாக இருக்கிறான், புத்தி தெளிந்தவனாக இருக்கிறான். என் கல்றையில உட்கார்ந்திருக்கிற ஆளு, கல்ற மேல உட்கார்ந்திருக்கிற ஆளு, இல்ல குப்பை மேல உட்கார்ந்திருக்கிற ஆளு, இப்ப யார் பக்கத்துல உட்கார்ந்திருக்கிறாரு? இயேசுவின் பக்கத்திலே உட்கார்ந்து இருக்கிறவரார். இதெல்லாம் பண்ணிவிட்டு நான் இது என்னுடைய மெயின் ஃபோக்கஸ், இதெல்லாம் பண்ணிவிட்டு தான் இயேசுவானவர் சொல்லுகிறார். இந்த மனுஷனை பார்த்து சொல்லுகிறது என்னது? நீ போ, நீ எங்கே போக வேண்டும்? நீ உன் வீட்டுக்கு என்ன பண்ண? இந்த மனுஷனுடைய ஆசை என்னது? இயேசு எனக்கு ஒரு புதிய வாழ்க்கை என்ன பண்ணிட்டாரு? கொடுத்துட்டாரு. நான் எப்படியோ இருக்க வேண்டிய என்ன, ஆண்டவர் எனக்கு புதிய வாழ்க்கையை கொடுத்துட்டாரு. இந்த 12 சீஷர்களை கூட நானும் என்ன பண்ணிடுறேன், 13வது ஆளாக நான் என்ன பண்ணுறேன், சேர்ந்து விட்டு இயேசுவோட நான் என்ன பண்ணுகிறேன், யூதேயா தேசத்துக்கு நான் போகிறவனாக இருக்கிறேன், எருசலேம் நகரத்துக்கு நான் போகிறவனாக இருக்கிறேன். இந்த மனுஷனுக்கு ஆசை. ஆனால் இயேசுவானவர் அவனுடைய அவன் கேட்டனும் அவர் என்ன பண்ணல, அவன் வேண்டிய ஆன்சர் என்ன பண்ணல, கொடுக்கல. அப்படி தான் போட்டிருக்கேன். இயேசுவானவர் அவனுக்கு இணங்காமல் என்றார். இயேசுவானவர் அவனுக்கு மறு உத்தரவு கொடுக்காமல் இயேசுவானவர் சொல்லுகிறார் என்னது? நீ எங்க பண்ணு, நீ போ. மைக்கில் வாசிங்க. இயேசு அவனுக்கு உத்தரவு கூடாமல் நீ உன் இனத்தாரிடத்திற்கும் உன் வீட்டுக்கும் போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். அவர்களுக்கு என்ன பண்ணு? அறிவிக்கிறார். பிரியமான தேவனே, இதுதான் கவனிங்க, இதுதான் பிரசங்கத்துடைய முக்கியமான காரணம். இந்த மனுஷன் என்னவா இருந்திருக்கலாம்? He could be a spectator. என்னது? எனக்கு இயேசு சொன்ன எல்லாம் எனக்கு அற்புதத்தை செஞ்சுட்டாங்க, அடுத்த நாள் நான் என்ன பண்ணுவேன், 13வது ஆளாக நான் சொன்ன பண்ணுவாங்க, 13வது ஆளாக போய் இயேசுக்கு ஒரு ஆளை பேக் தூக்குறவனாக, இல்லைன்னா இயேசுவானவர் இங்கே போகும்போது நானும் என்ன பண்ணுறேன், பேதுரு ஐயாவுக்கு அசிஸ்டண்ட்டாக, அந்திரே ஐயாவுக்கு அசிஸ்டண்ட்டாக நான் போகிறேன்னு இந்த மனுஷனுக்கு ஆசையாக இருந்துச்சு. ஆனால் இயேசுவானவர் சொல்லுவார், நீ என்ன பண்ணு, நீ ஃபஸ்ட்டு என்ன பண்ணு, உன் வீட்டாருக்கு போ. யாரெல்லாம் உன ஒதுக்கியிருந்தாங்க அவங்கள பார்த்து சொல்லு, இயேசு என்னுடைய வாழ்க்கை என்ன பண்ணியிருக்காரு, மாற்றிருக்காரு. இந்த அந்நிய தேசத்துல, இந்த தேவன் நல்லா அற்றதான தேசத்துல நீ உன்னுடைய ஜனத்தாரத்துல போய் சொல்லு, இயேசு என்னுடைய வாழ்க்கை என்ன பண்ணியிருக்கிறாரு, மாற்றிருக்கா, அவர் உனக்கும் இப்படி செய்கிறவரா இருப்பான். இந்த மனுஷன் பாருங்களேன், முதல்ல யாருக்கும் அடங்காதவன், யார் சொன்னாலும் என்ன பண்ண மாட்டான், கீழ்ப்படியாதவன்.
நகரம் பத்து ஊருக்கு போய் என்ன பண்றாரு, சுவிசேஷத்தை சொல்லுகிறவராக இருக்கார். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தது எல்லாவற்றையும் தெகப்போலி என்றும் நகரங்களிலும் பிரசித்தப்படுத்துகிறவனாக இருந்தான். எல்லாரும் என்ன பண்ணார்கள், ஆச்சரியப்பட்டவர்களாக இருந்தான். பிரியமான தேவனுடைய பிள்ளை, நான் சொன்ன வண்ணமாக அநேகர் நம்மளுக்கு இந்த தெரிஞ்ச விஷயமாக இருந்தது. ஆனா இந்த விஷயத்த நம்ம என்ன பண்ணிடுறோம், மறந்துடும். கடைசி நாட்கள்ல வி வுட் லைக் டு பி ஸ்பெக்டேட்டர்ஸ். ஏதோ ஒரு பெரிய காரியத்தை நடக்குது, நான் என்ன பண்றேன், பின்னாடி ஜெய் ஜெய் என்ன பண்றேன், நான் சொல்லுகிறவனாக இருக்கிறேன். நான் என்ன பண்றேன், ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்கிற மாதிரி நான் பேக்ரவுண்ட்ல இருந்து நான் கை தட்டுக்கிறவனாக இருக்கிறேன். அந்த கிறிஸ்மஸ் நாட்களிலும் தேவன் என்ன பண்ணுகிறார், தன்னுடைய ஜனங்களை பார்த்து விட்டு சொல்லுகிறார், நீ போ, உன் வீட்டாரத்துல போ, உன் ஜனத்தாரத்துல என்ன பண்ணு, போறவனாரு. நீ படிக்கிற இடத்துக்கு நீ போகிறவனாரு, உன்னுடைய ஆபீஸ் இடத்துல போய் போகிறவனாரு. ஆண்டவர் உனக்கு பண்ண எல்லா காரியத்தையும் நீ என்ன பண்ணு, சொல்லுகிறவனாக இருக்கிறவனார். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளை, எதற்காக இந்த பிசாசு பிடித்தவனை பிடிச்சி அவ்வளோ நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்தோம். நம்ம ஊரில் நினைக்கிறேன், எனக்கு எங்கே பிசாசு பிடிச்சதுக்கா, எனக்கு ராத்திரி இருட்டான உடனே எனக்கு பயம் வர்றவனா, எனக்கு பயம் வர்றதாக இருக்கும். சும்மா ஒரு சவுண்டு பட்டாசு வெடிச்சா இல்லைன்னா குக்கர் வெடிஞ்ச உடனே எனக்கு பயறாங்க. எனக்கும் இந்த பிசாசு பிடிச்ச மனுஷனுக்கும் சம்பந்தம் என்ன, எனக்கு நான் வந்து எவ்வளோ பெரிய ஆளுன்னு நம்ம ஊரில் நினைக்கிறதாக. ஆனால் உபாகம புஸ்தகத்தை வாசிக்கும் போது, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, தேவனானவர் யாக்கோபை கண்டுபிடிக்கும் போது, இஸ்ரவேலை கண்டுபிடிக்கும் போது எந்த இடத்துல கண்டுபிடித்தார்கள் என்று பார்க்கும்போது, அரண்மனையில் கண்டுபிடிச்சாங்க, இல்லைடா ஒரு பெரிய மாளிகையில கண்டுபிடிச்சாங்க. வேத வசனம் சொல்லுது, பாழான இடத்துல என்ன பண்ணான், இந்த மனுஷன் இருந்தான். ஊழ எடுக்கிற மனுஷன் எடுக்கிற இடத்துல என்ன பண்ணான், எடுத்துறான். ஜனங்கள் போய் நடந்து போக வராத இடத்துல என்ன பண்ணான், இந்த மனுஷன் இருந்தவனாக. ஆனால் இந்த யாக்கோபின் மேலே, இந்த ஜனங்கள் மேலே தேவன் என்ன பண்ணார், அன்பு வைத்து கண்மலையில் என்ன பண்ணுகிறார், கொண்டு இருக்கிறார். தன்னுடைய சிறகினாலே மறைத்து விட்டு அவர் என்ன பண்ணுகிறார், சொந்த தேசத்தை பாலும் தேனும் ஓடுகிறதான தேசத்தை என்ன பண்ணுகிறார், கொடுத்தவராக இருக்கிறார். பிரியமான தேவனுடைய, நம்முடைய வாழ்க்கையும் அப்படிதானே, நம்முடைய வாழ்க்கையும் அப்படிதானே. தீத்துவின் புஸ்தகத்தில் 3:3 அடிக்கடி நம்ம சபையில் இதை வாசிக்கிறவங்களாக இருப்போம். என்னன்னு என்னன்னு பார்க்கும்போது, அப்போஸ்தலாகிய பவுல் தன்னுடைய அசிஸ்டன்ட் ஊழியக்காரர், அப்போஸ்தலாகிய பவுலே ஒரு பெரிய ஊழியக்காரர், இவருக்கு டைட்டஸ் இல்லைன்னா தீத்துவாளர், அவரும் ஒரு பெரிய சபையை வச்சு, அவரும் ஒரு பெரிய சபை என்ன பண்ணுறாரு, நடத்தி கொண்டு இருக்கிறவர்களாக இருக்கிறார். அப்போ பவுலானவருக்கு கிட்டத்தட்ட 20-30 என்ன பண்ணியிருக்கு, ஊழியம் எக்ஸ்பீரியன்ஸு இருக்கிறதாக. ஆனால் கடைசி வரைக்கும் அவர் வார்த்தை சொல்றது என்னன்னா, வாசிங்களேன், 3 தீத்துவின் புஸ்தகம் 3:3 முன்பே, ஏனெனில் முற்காலத்திலே நாமும், பாருங்க முற்காலத்திலே நாமும், முற்காலத்தில் ஒரு நிமிஷம், முற்காலத்தில் உலகத்தார அல்ல, முற்காலத்தில் அங்கே உங்கள் சர்ச்சில் ஒரு ஆள் குடிகாரி ரசிக்கப்பட்டு வந்தானே அவன் இல்லை. அப்போ சில போல்றான், நாமும் நான் நீ உங்களுடைய சபையில் இருக்க எல்லாரும் முற்காலத்திலே நாம் எப்படி இருந்தோம், புத்தியினரும் கீழ்படியாதவர்களும், வழிதப்பி நடக்கிறவர்களும், பலவித இச்சைகளுக்கும், இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்கள், பலவித இச்சைகளுக்கும் இன்பத்துக்கும் அடிமைப்பட்டவர்களாக, மிருகத்தை போல. ஒரு நிமிஷம், குரங்குக்கு ஒரு வாழைப்பழத்தை கொடுத்து நீ என்ன பண்ணுனாலும் குரங்கு எப்படி பண்ற மாதிரி, நம்முடைய இச்சைகள் மோகங்கள் எப்படி எல்லாம் நடத்துக்குதோ நம்ம நடந்தவர்களாக இருந்தோம். வாசிங்க, துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும், பாருங்க கவனிங்க, ஜனங்களால பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுமாய் இருந்தோம், ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களாக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கடைசி வரைக்கும் தேவனுடைய மனுஷனானவர் பாருங்க, தன்னுடைய ஊழியக்காரருக்கும் தன்னுடைய சபைக்கும் அவர் சொல்லுகிறது என்ன, முற்காலத்திலே தேவன் அற்ற காலத்துல, தேவன் இல்லாத காலத்துல நாம் இந்த எல்லா பெரிய லிஸ்ட போட்டு விட்டு மிருகத்தை போல இருந்தோம். யார் சொல்றதுக்கு நம்ம என்ன பண்ணல, கீழ்படியாதவர்களாக இருந்தோம். வழி இதுதான் சொன்னா நான் இப்படிதான் நடக்க மாட்டேன், நான் ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் என்ன பண்ணுவேன், நான் யூ டர்ன் போட்டு நான் ரிவர்ஸ் டைரக்ஷன் தான் நடப்பேன்னு சொல்றவங்களாக இருந்தோம். தேவன் அற்றவர்களாக இருந்தோம், வாக்கு தத்துவங்களுக்கு தூரமாக இருந்தோம், நம்முடைய இச்சைகளினாலும் நம்முடைய மோகத்தினாலும். We were driven by our pleasures.
அப்படி இருக்கிற நேரத்தில் ஜனங்களால் பகைக்கப்பட்டவர்களால் நாலு பேர் நம்மளை கண்டா அவங்களுக்கு என்ன பண்ணாது ஆகாது, நம்மளுக்கு என்ன பண்ணாது நாலு பேருக்கு ஆகாது. இங்கிலீஷ்ல அப்படி இங்கிலீஷ்ல அப்படி தான் போடுறோம், வி வர் ஹேட்டட் பை அனி ஹேட்டட் பை பீப்புள், அநேகரால் நம்ம பகைக்கப்பட்டவர்களாக இருந்தோம், நமக்கும் என்ன பண்ண முடியலையா யாருனாலையும் சமாதானமாக இருக்கவில்லை. அப்படி ஆமாம் கிளீனாக போட்டிருக்கு பாருங்க, பீயிங் ஹேட்டட் அண்ட் ஹேட்டிங் ஒன் அனதர். இவருக்கும் வேற என்ன வேறவங்க கூட இருக்க முடியல, வேறவங்களுக்கும் இவர் நாங்கள் இவர் கூட என்ன பண்ண முடியல இருக்க முடியல. இந்த இந்த பிசாசு பிடித்த மனுஷனுடைய அதே சூழ்நிலை தானே வருது. ஒருவேளை நமக்குள்ள அப்படி இல்லைனாலும் அநேக நேரம் ஜனங்கள் மத்தி நம்மளால இருக்க முடியல. பரிசுத்த வாழ்க்கை என்னவென்று நம்மளுக்கு என்ன பண்ணல தெரியவில்லை. ஒருவேளை நம்ம சொல்லியிருக்கலாம், பாரம்பரியமாக நான் கிறிஸ்தவனாக இருக்க, தேவனை நான் பாரம்பரியமாக நான் பின்பற்றுகிறேன், எங்கள் தாத்தா கிறிஸ்தவங்க, எங்கள் கொள்ளு தாத்தா கிறிஸ்தவங்க, நாலு தலைமுறையாக இல்லை அஞ்சு தலைமுறையாக நாங்கள் வம்சமாக கிறிஸ்தவங்க நம்ம சொல்லியிருக்கலாம். ஆனால் இயேசு இல்லாத போது, தேவனுடைய அன்பு இல்லாத போது, இந்த விதமான சூழ்நிலையில் இருக்கும். அப்படி இருக்கும் போது நாலாம் வசனம் அஞ்சாம் வசனம் வாசிங்க, ஆனாலும் பட் அட் த சேம் டைம் பட் வென் வி வர் இன் திஸ் சிச்சுவேஷன், இந்த மாதிரி இருக்க வேண்டிய சூழ்நிலை வாசிங்க, நம்முடைய ரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேல் உள்ள அன்பும், மனுஷர் மேல் அவர் எவ்வளவு அன்பு வைத்தாரோ, பிரசன்னமான போது தாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம், நாம் செய்த நீதியின் கிரியை வாசிங்க, அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்கத்தினாலும் நம்மை ரட்சித்தார். நம்மை அவர் என்ன பண்ணார், ரட்சித்தவராகிறார். He saved us. அந்த அழிகில இருந்து இருக்கும்போது, அந்த இக்கட்டில இருந்து நாம் நம்மையே மாய்த்து கொண்டிருக்கும் போது, நம்மளே நாம் அழித்து கொண்டிருக்கும் போது, அந்த உன்னதமான தேவன் என்ன பண்ணார், நம்மளை ரட்சிக்கும்படியாக உலகத்தில் மனுஷர்கள் மேலே அவர் அன்பு வைத்ததுனால, ஜனங்கள் மேலே அவர் அன்பு வைத்ததுனால, அவர் இறங்கி கை தூக்கி நம்மளை என்ன பண்ணார், பர்வதத்தில் நிறுத்தினார். அழியில இருந்த நம்மளை, தள்ளப்பட்டிருந்த நம்மளை, மனுஷரால் ஒதுக்கப்பட்டிருந்த நம்மை, நம்மளை உயர்த்தி அவர் கனப்படுத்தினவராகிறதால், பிரியமான தேவனுடைய பிள்ளை நீ போய் உன்னுடைய ஜனத்தாரிடத்துல, உன்னுடைய இனத்தாரிடத்துல போய் என்ன பண்ண சொல்லுகிறவனாக, என்னதென்றால் அந்த உன்னதமான தேவன் என்னை என்ன பண்ணார், மேலே தூக்கி வைத்தவராக இருந்தார். ஹல்லேலூயா. அந்த உன்னதமான தேவன் என்னை உயர்த்தி அவர் என்னை அழகு பார்க்கிறவராக இருந்தவர். இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் மீ, அதாவது நம்ம நாம் செய்த நீதியின் காரியம் அல்ல, தன்னுடைய இரக்கத்தின் பிரகாரமாக அவர் செய்தவராக. கிறிஸ்மஸ் பண்டிகை வந்த கூட நிறைய பிரசங்கத்தை நம்ம என்ன பண்ணுவோம், கேட்போம். யோவானின் சுவிசேஷம் 3:16 எப்படி வாசம், For God so loved the world. ஆண்டவர் உலகத்தில் எவ்விதமாக அன்பு கூர்ந்தார், எவ்விதமாக அவர் அன்பு கூர்ந்தார், தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அவர் என்ன பண்ணார், பூமிக்கு தந்தருளி, மனுஷர்களுக்கு தந்தருளி, மனுஷர்கள் மேலே இவ்வளவாக அன்பு கூர்ந்தவராக. ஆனால் அந்த 3:1 வாசிக்கும் போது, யூதருடைய சனஹெதரின் சங்கத்துல ஒரு முக்கிய மனுஷனாக இருக்க, இந்த ஜூவிஷ் கவுன்சில் யூதர்ல இருக்கிற பெரிய கனப்படுத்தவன மனுஷனாக, வேத பாரகரன் ஆகிய பைபிளை பேக் டு ஃப்ரண்ட் தெரிஞ்சிருக்கிறவனு, யூத கொள்கை எல்லாம் தெரிஞ்சிருக்கிறவனு, ஆண்டவர் யார், எதுக்காக யெகோவா தேவனை நாம் ஆராதிக்க வேண்டும், எதுக்காக அவருக்கு பலிகளை செலுத்த வேண்டும் என்று நம்ம பாஷையில் சொல்லணும்னா, ஒரு பெரிய பாஸ்டரை பார்த்து என்ன பண்றாரு, இயேசுவானவர் இப்படி சொல்றார், பூமி மேல தேவன் எப்படி என்ன பண்ணார், அன்பு கூர்ந்தவராக இருந்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அதே வசனத்தை நம்ம என்ன பார்க்கணும், நம்ம நிறைய நேரம் நம்ம சொல்லுவீங்க, இந்த வசனம் எனக்கு தெரியாததா, இன்னைக்கு பாஸ்டருக்கு என்ன பண்ணல, வேற வசனம் கிடைக்கல, என்னதோ ஒரு சொல்றாரு, சண்டே ஸ்கூலில் கேட்ட கதையை என்ன பண்ணுறாரு சொல்லுங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைங்க, அப்படியே தேவன் சொல்லுகிறார், இந்த இந்த ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், மனுஷர்கள் மேல அன்பு கூர்ந்து தன்னையே தான் அவர் என்ன பண்ணார், அவர் கொடுத்தார். கொடுத்து விட்டு உன்னை பார்த்து இன்றைக்கு சொல்லுறதுன்னா, டு நாட் பி எ ஸ்பெக்டேட்டர், நீ என்ன பண்ணாத, ஸ்பெக்டேட்டராக இருக்காத, இல்லை அங்கே வந்து கமெண்டேட்டராக இருக்காத, உலகத்தான மாதிரி கோலி அவர்கள் பேட்டை என்ன பண்ணுகிறார், நல்லா அடிக்கிறார், அவர் என்ன பண்றார், நல்ல ஃபார்ம்ல இருக்கிறார், இப்போ தான் இவ்வளோ செஞ்சுரி அடிக்கிறார், உலகத்தான் சொல்ற மாதிரி நீ என்ன பண்ணாத, சபையை பார்த்துட்டு ஆமாம் இன்னைக்கு நல்ல மியூசிக்கு நடந்துச்சு, பாஸ்டர் இன்னைக்கு நல்ல பிரசங்கத்தை என்ன பண்ணாரு, பாடுறவங்க இன்னைக்கு என்ன பண்ணாங்க, நல்லா என்ன பண்ணாங்க, பாடுறவங்களாக இருந்தாங்க, இந்த அக்கா என்ன பண்ணல இன்னைக்கு சரியா இல்லை, அந்த அக்கா சரியில்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அது பண்றதுக்காக தேவன் என்ன பண்ண, உன்னை சபைக்குள்ள சேர்க்கவில்லை. கடைசி நாட்களில் பார்க்கும்போது பிசாசானவன் என்ன பண்ணுகிறான், சபையை
அதிகமாக வஞ்சிக்கிறவனாக இருக்கிற வஞ்சனை என்ன சொல்லுங்க, யார் இப்படி நாலு பேரை திட்டுறாங்களோ, ஒரு கேமரா இப்படி முன்னாடி வச்சுட்டு ஃபோனில் முன்னாடி வச்சுட்டு, அவர் சரியில்லை நீங்கள் சரியில்லை வாலிபர்கள் வந்த இந்த நேரத்தில் இருக்க வாலிபர்கள் எல்லாம் கெட்டு போயிருக்கிறவங்க உலகத்தில் போய் அழிகிறவர்கள் ஊழியம் சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்கிறதுக்கு உனக்கு அபிஷேகம் என்ன பண்ண வேண்டாம் தேவையில்லை, அப்படி தானே அபிஷேகம் தேவையில்லை, உங்களுக்கு அந்நிய பாஷை பேசுறதுக்கு தேவையில்லை. எதுக்காகன்னு சொன்னால், கொஞ்சம் நாட்களுக்கு முன்பதாக கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக நம்மளுடைய கர்நாடகா அந்த பார்லிமெண்ட் செஷனில் வாசிக்கும் போது அங்கே இருக்க மனுஷர்களும் எல்லாம் இதே தானே பண்ணாங்க, சொன்னாங்க சர்ச்சுக்கும் சரியில்லை அநேக டினாமினேஷன் இருக்குது ஒருத்தனுக்கு ஒருத்தன் கண்டா ஆகிறது இல்லை ஃபண்ட்ஸை மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு உலகத்தை என்ன பண்ணுறாங்க, கள்ளமண்ணா தேவனை அறியாதவங்க என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க, உனக்கு ஆண்டவர் அபிஷேகம் கொடுத்து ஒரு சபையில் உன்னை சேர்த்து விட்டு தன்னோட பந்தியில் மாதம் மாதம் தேவனோடு நீ ஐக்கியம் கொள்ளும்படியாக உன்னை தன்னுடைய பந்தியில் சேர்த்து விட்டு உன்னை கனப்படுத்தி வச்சிருக்கிறதுக்காக இது சொல்கிறதுக்காக தேவன் என்ன பண்ணவில்லை போறவங்களாக இருப்போம், வாலிபர்கள் இது சரி இல்லையா சரி நம்ம பண்ண நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பிள்ளைங்களை அனுப்புறத என்ன பண்ணுவோம் நம்ம பார்ப்போம், நம்மளுக்கு தெரிஞ்சவங்க நம்ம என்ன பண்ணுவோம் அனுப்புறதா கமெண்ட் பண்றதுக்காக ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணவில்லை அழைக்கவில்லை, ஸ்பெக்டேட்டராக இருக்கும்படியாக அழைக்கவில்லை. எதற்காக என்றால் அநேக நேரம் பிசாசால இந்த ஜனங்களை வைத்து விட்டு தான் தேவனுடைய சபையை உடைக்கிறவனாக தேவனுடைய ஊழியத்தை உடைக்கிறவனாக அநேக நேரம் சாத்தான்னு சொன்னோன்னு ஒரு பேர்னு என்ன பண்ணியும் வி திங்க் இட் இஸ் ஆஸ் அ ப்ராப்பர் நவுன், ப்ராப்பர் நவுன்னு எப்படி ஆண்ட்ரூ இல்லைன்னா சாமுவேல் இல்லைன்னா ஜான் சொல்லிட்டு ஒரு பேர்னு வைக்கிறேன், இட் இஸ் அ டிஸ்கிரிப்ஷன், சாத்தான்னு சொல்கிறது என்னது டிஸ்கிரிப்ஷன், அது டிரான்ஸ்லேட் பண்ண என்னன்னா எப்படி வார்த்தையாக ஹசத்தான் வந்துட்டு இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணால் அவனுடைய அந்த டிரான்ஸ்லேஷன் என்னென்னா அக்யூசர் அப்படின்னு என்னது விரலை நீட்டி விட்டு என்ன சொல்ல இவன் தப்பு அவன் தப்புன்னு சொல்கிறவனுடைய பேரை தான் என்ன சொல்கிறது சாத்தான் என்று சொல்லுகிறதாக இருக்கு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை அதுதான் பைபிளில் வாசிக்கும் போது கூட நம்முடைய சகோதரரை என்ன பண்ணுவான், காலையில் ஒரு தினம் நாளெல்லாம் என்ன பண்ணுவான் இந்த மனுஷன் இந்த சாத்தான என்ன பண்ண இந்த சாத்தான் என்ன பண்ணுவான் நாளெல்லாம் என்ன பண்ணுவான் இவன் என்ன பண்ணுவ குற்றம் சொல்லுகிறவனாக இருப்பான். தேவனுடைய பிள்ளைகளை பிரியமான தேவனுடைய பிள்ளைகள் இயேசுவானவர் சொல்லுகிறார், நான் உனக்கு பாராட்டினதான கிருபை நீ என்ன பண்ணு நீ போய் முன்பதாக இருந்து செய்கிறவனாக விரல் நீட்டி விட்டு சாத்தானுடைய கிரியையை நீ என்ன பண்ணாத செய்கிறவனாக இருக்காது. உனக்கு கொடுத்துருக்க அபிஷேகம் அதுக்காகல, உனக்கு உன்னை நான் மேன்மைப்படுத்தி என்னுடைய பந்தியில சேர்த்திருக்கிறது அதற்காகல, உன்னை சபையில சேர்த்திருக்கிறது அதற்காகல. இயேசுவர் அதே தான் சொல்லுகிறான், நான் என்ன பண்ணு நான் உனக்கு பாராட்டினதான தயவை நான் உனக்கு பாராட்டினதான கிருபையை நீ போய் உன் வீட்டாருக்கு அனைவருக்கும் சொல்லுகிறவனாக எபேசியரின் நிறுவனம் 2:4 வசனத்துல வாசிக்கும் போது நாம் மரணத்தில் இருந்ததான நம்மை நம்முடைய நாம் செத்தவர்களாக இருந்த நம்மை இயேசுவானவர் என்ன பண்ணுகிறார் கிறிஸ்துவோட நம்மளை உயிரெழச் செய்து அவரோட இயேசு கிறிஸ்துவோட உன்னதங்களிலே உட்காரும்படியாக அவர் செய்தவராக நம்மளுக்கு தெளிந்த புத்தியை அவர் கொடுத்தவராக இருக்கிறார். இயேசுவோட அவர் உன்னதங்களிலே உட்காரும்படியாக செய்திருக்கிறார். நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கிறார் அழுக்கான வஸ்திரத்தை நீக்கிவிட்டு ரட்சிப்பின் ஆடையை தேவனானவர் என்ன பண்ணியிருக்கார் நம்மளை நம்மளுக்கு தரித்தவராக. இந்த மனுஷனை பாருங்க, தள்ளப்பட்ட மனுஷன் ஒதுக்கப்பட்ட மனுஷன் வஸ்திரம் இல்லாதபடி மிருகத்தை போல அவனையே அழிச்சிட்டு இருக்க மனுஷன் இயேசு ஆனவர் அவன் கூட வந்த அவனிடத்துல வந்து செய்த கூடல என்ன அவனுக்கு ஜனங்கள் கண்டவன் அவனுடைய வாழ்க்கையில் என்ன வித்தியாசம் இருக்கும், அவன் புத்தி தெளிந்தவனாக இருந்தான் வஸ்திரம் தரித்தவனாக இருந்தான் இயேசுவோட உட்கார்ந்தவனாக இருந்தான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே அந்த மகா பெரிய பாக்கியத்தை நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவானவர் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற அனைவருக்கும் அவர் என்ன பண்ணியிருக்கார் கொடுத்தவரார் கொடுத்து விட்டு அவர் சொல்லுகிறது என்று நீ இப்போ என்ன பண்ண உன் ஜனத்தார் இடத்துல போ உன் ஜனங்கள்கிட்ட போய் உன்னுடைய வீட்டார் இடத்துல போய் தேவன் உனக்கு பாராட்டினதான இரக்கத்தை தேவன் உங்களுக்கு பாராட்டினதான தயவை தேவன் உனக்கு பண்ணினதான கிரியையை நீ சொல்கிறவனார். கன்னடல அந்த வாசிங்க, கன்னடல நல்லா போட்டிருக்கோம், கன்னடல வாசிங்க. நீனு நின்ன மனைகு நின்ன ஜனர பலிக்கு ஓகி நீனு நின்ன மனைகு
நின்ன ஜனர பலி ஹோகி சுவாமியோ நின்ன சுவாமியோ உன்னை ஆளுகிறதான கர்த்தர் வருஷ கடைசியில நாம என்ன பண்ணுவோம் ஒரு ஒரு குடும்பம் குடும்பமாக என்ன பண்ணும் சாட்சி சொல்லுகிறவர்களாக இருக்கும். முதலாவதாக பாருங்களேன், நம்மளுடைய ஜனதார்களுக்கு போறதுக்கு முன்பதாக தேவன் என்ன பண்ணுகிறார், இந்த இந்த தன்னுடைய தன்னோட அந்த மனுஷன் பார்த்து தேவன் சொல்லுகிறது என்ன, நீ என்ன பண்ணு, ஃபர்ஸ்டும் வீட்டார்ட்ட போய் என்ன பண்ணு சொல்லுகிறதா, இந்த மனுஷனுக்கு ஒரு வேலை கல்யாணாயி பிள்ளை குட்டி இருந்தா என்ன பண்ணு, ஃபர்ஸ்டும் பையன்ட்ட போய் என்ன பண்ணு சொல்லு, ஃபர்ஸ்டும் பொண்ணுகிட்ட போய் என்ன பண்ணு சொல்லு, ஃபர்ஸ்டும் வீட்டாமாட்ட போய் என்ன பண்ணு சொல்லு. ஆண்டவரும் மேல கருணை வச்சு, ஆண்டவரும் மேல தய வைத்து, tell the world how the Lord showed mercy upon you and what all he has done for you. Unmel dayavu vaitu unakkaga enna seidhargal endru unnudaiya veettar edathil enna solugiravanaga nam idu paadum thannudaiya oorukala enna panam ana priyamana devunde pilai indha varsha kadaisila priyamana devunde pilai aandavar ungalde kudumbathai eppadi ella nadathi vandargal devunde varshathil eppadi ella nadathi vandargal oru vela selavargalukku indha 2023 varsham எல்லாம் ஒருவேளை விக்டோரியஸாக இருந்திருக்கலாம், நல்ல புதிய வேலையை கிடைத்திருக்கலாம், மேலே 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 என்ன பண்ணியிருக்கலாம் போயிருக்கலாம், ஆண்டவர் நல்ல புதிய புதிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் ஒரு வேலை என்ன பண்ணியிருக்கலாம் கொடுத்துருக்கலாம். அதை நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறவர்களாக இருங்க. ஆண்டவர் கிளீன கவனிங்க, ஆண்டவர் என் மேலே இறக்கம் இது, நான் பெருசாக ஏதோ பண்ணனால, நான் நல்லா நான் எவ்வளோ உண்மையாக இருக்கிறனால, நான் ஆண்டவருக்கு என்னென்னலாம் செய்கிறனால, அதுக்காக ஆண்டவர் என்னை இப்படி ஆசீர்வதிக்கிற, because God had mercy upon me. ஆண்டவர் இந்த 2023 வருஷத்துல என் மேல இரக்கமாக இருந்து அவர் என்ன பண்ணார், என்ன இதெல்லாம் எனக்கு செஞ்சார், நம்ம குடும்பத்து மேல அவர் இரக்கமாக இருந்து நம்மளுக்கு வேண்டி இதெல்லாம் கொடுத்தார். நீ சம்பாதிக்கிறதான சம்பாத்தியத்தினால இல்லை, இல்லைன்னா நான் உங்க அப்பாவாகிய நான், இல்லை உங்க அம்மாவாகிய நான், நான் சம்பாதிக்கிறதான சம்பாத்தியத்தினால இல்லை நம்மளுடைய குடும்பம் வாழ்கிறது, ஆண்டவர் நம்ம மேல இரக்கம் செய்து ஆண்டவர் நம்மளை நடத்துறதுனால அவர் செய்கிறதாக இல்லை. ஒருவேளை நீங்க 2023 வருஷம் எனக்கு ஒருவேளை அநேக இக்கட்டு இருந்துச்சு, அநேக உபத்திரம் வந்துச்சு, அநேக கஷ்டங்கள், அநேக போராட்டங்கள் வந்ததாக இருந்துச்சு, கஷ்டத்துக்கு மேல கஷ்டம், போராட்டத்துக்கு மேல போராட்டம், அதுலயும் அவங்களுடைய பிள்ளைங்களை பார்த்து சொல்லும், இந்த கஷ்டத்திலும் இந்த போராட்டத்திலும் மனுஷர்கள் நம்மளை கைவிட்டும் போது நாம் நம்பியிருந்தவர்கள் இவங்க வந்து இந்த நேரத்தில் கஷ்ட காலத்தில் நம்மளுக்கு சகாயம் செய்வாங்க, நான் என்ன நம்புப்பா, நான் உனக்கு எல்லாம் செஞ்சு கொடுப்பேன், நான் உனக்கு நான் உனக்காக நிற்கிறேன், நான் உனக்காக நிற்கிறேன்னு சொன்னவங்க நம்மளை கைவிட்ட போதும், ஆண்டவர் எனக்காக நம்ம மேலே நம்ம மேலே மனம் இறங்கி தேவரும் நம்ம மேலே கருணை எட்டும் நம்ம ஒன்று நடைசி. இது என்ன பண்ணுங்க, முதல் உங்கள் வீட்டாக இருக்கு சொல்லுகிறதாக பிரியமான தேவனுடைய பிள்ளைங்க, நாம் சாட்சி சொல்லுகிறதுன்னு சொன்ன உடனே அநேக நேரம் சில நிறைய பேருக்கு என்ன பண்ணணும்னு ஆசைனா சாட்சி நேரணும்னு என்ன பண்ணுறது, பிரசங்கம் பண்ணுறதுக்கு அநேகருக்கு ஆசை, அங்கே இருக்கவங்களை பேர் ஏய் நான் இவ்வளோ நல்லா இருக்கேன், நான் இப்படி ஜோம் பண்ணேன், நீ இப்படி ஜோம் பண்ண, நான் இப்படி பண்ணேன், எப்படி பண்ண, வி ஆர் குட் அட் ப்ரீச்சிங். ஆனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், ஷால் வி லுக் டு த லார்ட் அண்ட் சே ஆண்ட அவங்களுடைய ஷால் வி லுக் டு அவர் ஃபேமிலிஸ் நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய ஜனங்களை பார்த்து நம்ம வீட்டில் இருக்கவங்களை பார்த்துட்டு ஆண்டவர் என் மேலே இறக்கம் செஞ்சார், ஏனால் ஒன்றும் பண்ண முடியல, ஆண்டவர் எனக்கு இறக்கம் செஞ்சார்கள் என்று நீ சாட்சி சொல்கிறவனாக எந்த இடத்துல ஆண்டவர் உங்களை வைத்தார் நீங்கள் சாட்சி சொல்லுகிறவர்களாக இருங்க. பாகுமத்தின் புஸ்தகம் 26:5-9 வரைக்கும் வாசிக்கும் போது பழைய ஏற்பாட்டில் எனக்கு பிடித்ததான ஒரு வேத பாகம் எல்லாம் எடுத்துருங்க, நம்ம எல்லாம் நம்ம சர்ச்சை நம்ம சேந்தே வாசித்திடலாம், ஒரு நிமிஷம் எல்லாம் எடுத்து வச்சா. உபாகுமத்தின் புஸ்தகம் 26:5 இருந்து நம்ம கீழே வாசிக்கும் போது நான் வேகமாக என்ன பண்ணலாம் பார்க்கலாம். மேலே வரும்போது தேவனுடைய வசனம் சொல்கிறதுன்றது, நீ காணிக்கை செலுத்தும் போது ஆண்டவருடைய சமூகத்தில் உன்னுடைய பொருத்தனையை நீ செலுத்தும் போது நீ தேவனுக்கு முன்பதாக அறிக்கையிடுகிறது என்னவென்றால் பாருங்க, 5 ரெண்டாம் பக்கத்தில் பாருங்க, என் தகப்பனாகிய ஆபிரகாம் என்ன பண்ணார், அழிவுக்கு நேராக சீரிய தேசத்தாவனாக இருந்தார். மை ஃபாதர் வாஸ் எ வாண்டரிங் அரமியன், என்னுடைய தகப்பன் அவர் என்ன பண்ணார், அவர் தேச சொந்த வீடு இல்லாதபடி டென்ட்டை போட்டு விட்டு, இஸ்ரேல் சொன்னாங்க சொல்றது என்னோட டென்ட்டை போட்டு விட்டு அங்கே எங்க என்னவா இருந்தார்,
அழிந்தவராக அழிந்தவராக தேசத்தவனாக இருந்தார். அவன் கொஞ்சம் ஜனத்தோட எகிப்திலே அங்கே பிரவேசித்தவனாக இருந்தார். ஆனால் அந்த எகிப்து தேசத்திலே இங்கிலீஷில் போட்டு இங்கிலீஷில் நம்ம வாசிக்கும் போது எகிப்தில் எங்கள் தகப்பனார் என்ன பண்ண அங்கே போய் ஜனங்க அழிக்க முடியாத அவங்க எல்லாம் ஒடுக்கி எங்களை அழிக்க முடியாத எங்களுடைய தகப்பன் இடத்துல எங்களுடைய தகப்பனாகிய ஆபிரகாமுடைய குடும்பத்தை எகிப்தில் இருந்தார்கள். அவங்களுக்கு சொந்தமான வீடு இல்லை, சொந்தமான ஆஸ்தி இல்லை, வாயில பணக்காரங்க சொன்னாலும் ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தம் பண்ணினதான பூமியில ஒரு ஃபீட் இனமில்ல, இடம் இல்லை. ஆபிரகாம் இறக்கும் போது அவருக்கு ஆபிரகாமுடைய டாக்குமெண்ட்ஸ்ல ஆபிரகாமுடைய ஆதார் கார்டு எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு சைட் லிங்க் ஆயிருக்கும்னா வெறும் அவங்க வீட்டாமக இருக்கிற கல்றா தானே வந்துச்சு. அந்த லேண்ட் ஒண்டி தான் ஆபிரகாமுடைய கைவசத்துல இருந்துச்சு. ஆனா ஒதுக்கப்பட்ட இந்த ஜனங்கள் எகிப்து தேசத்துல இருக்கிற இந்த ஜனங்களை ஆண்டவர் என்ன பண்ணார், பழத்த ஜாதியாக பண்ணி இந்த வாக்கு தத்துவம் தேசத்துல என்ன பண்ணார், எங்களை கொண்டு வந்தாங்க. யாரோட வாயில வருது, ஒரு ஒரு குடும்ப தலைவனும் தேவனுடைய சமூகத்துல போய் இந்த பண்டிகை நாட்களில காணிக்கை செலுத்தும் போது, பண்டிகை நாட்களில் தேவனுடைய சமூகத்தில் செலுத்தும் போது அவருடைய வாயில வர்றது என்னவந்து எங்க தகப்பனாகிய ஆபிரகாம் அருமையனாக இருந்தார். அவன் எப்ரியமேன் ஜென்ஷன் வாக்கு தத்துவத்துக்கு தூரமாக இருந்தார், சிரிய தேசத்து உள்ளவனாக இருந்தார். நாங்கள் அழியும்படியாக எகிப்தில் இருந்தோம், நாங்கள் மிருகத்தை போல காலையில் மாடு இல்லைன்னா கழுத வேலை செய்கிற மாதிரி கால் நைட் டு டே டு நைட் டைட் என்ன பண்ணோம், நாங்கள் வேலை செய்தவர்களாக எகிப்தியர்கள் எங்களை ஒடுக்கினவர்களாக இருந்தார். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார், எங்களை விடுவித்து எங்களை ஒரு பலத்த ஜாதியாக வைத்த கீழே நம்ம வாசிக்கும் அதெல்லாம் சொல்லிவிட்டு தான் இவன் என்ன பண்ணுகிறான், இந்த மனுஷன் ஆனவன் ஆசாரின் இடத்துல தன்னுடைய காணிக்கையை கொடுத்து விட்டு தேவனே என்ன பண்ணுங்க எங்களுடைய காணிக்கையை அங்கீகரிக்கிறவர்களாக இருங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளை, எதற்காக நான் இது சொல்லுகிறேன் என்றார், கடைசி நாட்களை பார்க்கும் போது தேவனுடைய ஜனங்களை ஆண்ட பிசாசானவன் சபையை வந்தித்து விட்டு சொல்லுகிறது, லெட் அஸ் பி ஸ்பெக்டேட்டர்ஸ். நம்ம என்னவா இருக்கலாம், ஸ்பெக்டேட்டர்ஸாக இருக்கலாம். ஊழியம் செய்கிறவங்களுக்கு ஒரு நாலஞ்சு பேர் என்ன பண்ணுவாங்க, ஊழியம் செய்கிறவங்க அப்படி இருக்கிறவங்களாக இருப்பாங்க. நாலஞ்சு பேர் பாடுறவங்களுக்கு ஒரு பேர் நான் இருப்பாங்க, மியூசிக் பண்ணுறவங்களுக்கு ஒரு பேர் இருப்பாங்க. நம்ம என்ன பண்ணோம், இது நம்ம உலகத்தாண்டதுக்கு அவன் கோயிலுக்கு போன உடனே இப்படி இப்படி பண்ணுற மாதிரி சர்ச்சுக்கு வந்துட்டு இப்படி பண்ணிட்டு உட்காந்துட்டு தலையை ஆட்டிட்டு நம்ம போகிற மாதிரி இருப்போம். ஆனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலும் வருஷ கடைசியிலும் ஆண்டவங்களை பார்த்து ரெண்டு காரியத்தை நம்ம பண்ணுகிறார் சொல்லுகிறவர்களாக இருக்கும். இந்த ஒரு மணி நேரம் தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்டிருக்கோம். ஆண்டவங்களை பார்த்து சொல்லுகிறது என்னவென்றால், நீ எப்படியோ கடந்த எங்கேயோ கடந்த எங்கேயோ தள்ளப்பட்டவனாக இருந்த நான் உன்னை கனப்படுத்தி நான் உன்னை என்ன பண்ணியிருக்கேன், மேன்மை உள்ளவனாக அவனை மாற்றினவனாக. இந்த கிறிஸ்மஸ் நாட்களின் உலகத்தான் ஆண்டவரை அறியாத ஜனங்கள் அவங்களும் என்ன பண்ணுறாங்க, கிறிஸ்மஸை ஆசிரிக்கிறவங்களாக கிறிஸ்மஸ் பண்டிகையை ஆசிரியர்களுக்காக நீ கிறிஸ்டியனாக உலகத்தில் யூ டோன்ட் ஹாவ் டு பி எ கிறிஸ்டியன் டு செலிப்ரேட் கிறிஸ்டியன் கிறிஸ்மஸ். நீ கிறிஸ்டியனாக இருந்து தான் நீ கிறிஸ்மஸ் ஆசரிக்கணும்னு இல்லை, நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச வண்ணமாக ஆஃபீஸ்லேயே ஆகட்டும் கடைகளே ஆகட்டும் என்ன பண்ணுவாங்க, எல்லாம் சும்மா ஒரு அந்த மரத்தை வச்சு விட்டு ஒரு கிறிஸ்மஸ் தாத்தாவை வச்சு விட்டு கிஃப்ட் ஏதோ என்ன பண்ணுவாங்க, காலேஜ்லேயே ஆகட்டும் ஸ்கூல்லேயே ஆகட்டும் அவன் கிறிஸ்டியனே ஆகட்டும் சர்ச்சு பக்கமே திரும்பல நாள் என்ன பண்ணுவாங்க, சீக்ரெட் சாண்டா இல்லைன்னா ஏதோ ஒரு கிறிஸ்மஸ்க்கு ஏதாவது என்ன பண்ணுவாங்க, அவங்க ஆசரிக்கிறவங்களாக இருப்பாங்க. இந்த ஜனங்கள்கிட்ட போய் நீ என்ன பண்ணு, ஆண்டவர் மேலே எவ்வளோ இறக்கம் பண்ண, ஆண்டவர் உன் மேலே எவ்வளோ தயவு பண்ண அவர்கள் என்ன பண்ண சொல்லுகிறவனாக. இரண்டாவதாக உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய இனத்தாரிடத்தில் ஆண்டவர் உங்களை எப்படி நடத்தி வந்தார், 2023 வருஷத்தில் உங்களுக்கு ஜனங்களுக்கு குடும்ப தலைவர்களாக இருக்க நீங்கள், தகப்பனாக இருக்கிற நீங்கள், தாயாக இருக்கிற நீங்கள் உங்களுடைய பிள்ளைங்களை பார்த்து அடிக்கடி ஞாபகப்படுத்துங்க, நம்மளை நடத்தி வருகிறது தேவனுடைய கிருபை. நீ சம்பாதிச்சு செஞ்சு போடுற அந்த சேலரி நல்ல நம்ம குடும்பம் ஓடலை, இல்லைன்னா நம்மளுக்கு வியாபாரம் நல்லா நடக்கிறதுனால நம்மளுடைய முட்டாயை வாங்குறதுனால நடக்கல, தேவன் தாமை நடத்துறதுன்னு. இந்த மனுஷனை போல இந்த மனுஷன் எப்படி இந்த டெகாபோலிஸில் போய் 10 நகரத்துக்கு போய் அவனுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட எல்லார்ட்டையும் போய் தேவனுடைய வார்த்தையை சொன்னாலும் அதே போல தேவனை பற்றி நாம் இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் வருஷ கடைசியில் நாம் சொல்லுகிறவர்களாக இருப்போமா, நாம் ஜெபிக்கிறவர்களாக இருப்போமா. எல்லாரும் கண்களை மூடி வேதவசனம் சொல்லுகிறது, ஒதுக்கப்பட்ட நம்மை, மரணத்துக்கு நேராக நடந்து போகிறதான நம்மை, ஜனங்களால் தள்ளப்பட்டதான நம்மை, நம்மை தேவன் என்ன பண்ணார், உயர்த்தி ஒரு காலத்தை அவர் உயர்த்தி அவர் நம்மளை கனப்படுத்தினவராக இருக்கிறார். வேத வசனம் சொல்லுகிறது அந்த ஒளியானது இந்த இருளான உலகத்தில் அது பிரகாசிக்கிறதாக இருக்கிறது, இருள் அதை மேற்கொள்ளவில்லை. இந்த ஒளி இடத்துல யாரெல்லாம் வருகிறார்களோ
whoever comes to the light in the velichathathile yaralam varugiraro avargal devanude putrargal aagumbadiyaga devan avargalukku baakiyathai avar koduthavaraga irukkira priyamana devanude pillaiyile nammude vaalkaiye nam reflect panni paarkumbodhu nammude vaalkaiye nammude jeevanathai nam thirumbi paarkumbodhu தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ நன்மைகளை அவர் செய்தவராக இருந்தார். ஒதுக்கப்பட்ட நம்மை, தள்ளப்பட்டதான நம்மை அவர் கனப்படுத்தி நம்மளை தன்னுடைய நீதியின் வஸ்திரத்தினாலே நம்மளை உடுத்து விட்டு நம்மளுக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்காதபடி பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்பட்ட சிந்தையை கொடுத்து தெளிவுள்ள ஆவியை நம்மளுக்கு கொடுத்து விட்டு அவரோடு கூட உட்காரும்படியாக, அவரோடு கூட பந்தியிலே உட்காரும்படியாக அவர் நம்மளுக்கு பாக்கியத்தை அவர் தேவன் நம்மளுக்கு கொடுத்தவராக இருக்கிறார். கொடுத்து விட்டு தேவன் சொல்லுகிறார், டு நாட் பி எ ஸ்பெக்டேட்டர், டு நாட் பி எ கமெண்டேட்டர். நான் உனக்கு செய்ததான எல்லாவற்றையும் உன் வீட்டாக இருக்கும், உன்னுடைய ஜனத்தாக இருக்கும், தேவன் உனக்கு என்னெல்லாம் செய்தார்களோ, தேவன் உனக்கு எப்படி தன்னுடைய கருணையை காமித்தார்களோ, டெல் த பீப்புள் வாட் ஆல் த லார்ட் ஹேஸ் டன் ஃபார் யூ, டெல் த பீப்புள் ஹவு த லார்ட் ஹேஸ் ஷோன் யூ மெர்சி. ஜெபிப்போமா. எங்களை அதிகமாக நேசிக்கும் அன்புள்ள ஆண்டவரே, வானத்தையும் பூமியும் படைத்ததான சர்வவல்லமுள்ள தேவனே, கர்த்தாவே, இந்த வருஷத்தின் கடைசியிலும் தேவனே, சபையோராக இருக்க நாங்கள் நீங்கள் எங்களை நடத்தி வந்ததான வழிகளை நாங்கள் நினைத்து உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்ததான ஜெயத்துக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்கு உன்னத இடத்துல நடத்தினீர்களே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, சில நேரம் எங்களை கஷ்டமான வழிகளை நடத்தினீர்களே, மரண இருளின் பள்ளத்தாக்கின் மத்தியிலும் தேவனே எங்களை கைவிடாமல் நடத்தினீர்களே, எங்களுக்கு பக்க பலமாகிறது நடத்தினீர்களே தேவனே, அதையும் நாங்கள் நினைத்து உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, லார்ட், தேங்க்யூ ஃபார் யுவர் ஃபெய்த்ஃபுல்னஸ் இன் அவர் லைஃப்ஸ். ஆண்டவரே, நீங்கள் பாராட்டினதான கிருபையை நாங்கள் எண்ணத்தை செலுத்தி உங்களுக்கு நாங்கள் ரீபே பண்ண முடியும். ஆண்டவரே, தேவனே, எங்களுடைய இரட்சிப்பின் பாத்திரத்தை நாங்கள் கரங்களை எடுத்துவிட்டு கர்த்தாவே உங்களை நாங்கள் தொழுது கொள்கிறவர்களாக இருக்கிறோம். தேவனே, உம்முடைய ஆலயத்தில், உம்முடைய சமூகத்தில் எங்களுடைய பொருத்தனைகளை நாங்கள் நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, தேவனே, இன்றைக்கு நீங்கள் எங்களோடு பேசினபடியால் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, தேவனே, நீங்கள் எங்கள் மேலே இரக்கம் பண்ணி எங்களுக்காக செய்ததான எல்லா கிரியைகளும் நாங்கள் நினைக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, மகா சபையிலே எங்களுடைய வாய்களை நாங்கள் மௌனமாக நாங்கள் வைக்குவதில்லை. ஆண்டவரே, கர்த்தனே, நம்ம மேல் நீ கருணை இட்டு நமக்கோஸ்கரம் மாடிடுவா உபக்காரர்கள் உனக்கு தேவரே, நம்ம சுவாமியே, நீ நமக்கு மாடிடுவோ தயனு நினைசி கர்த்தனே, நிம்மன் நான் கொண்டாடுத்தேவே, நிம்மன் நான் ஸ்தோத்திரிசுவராகிருத்தேவ. தேவனே, நாங்களும் துதிக்கிறோம், நாங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வருஷத்தின் கடைசியிலும் உமக்கென்று ஆண்டவரே நாங்கள் சாட்சியாக இருக்கும்படியாக உதவி செய். ஆண்டவரே, உம்முடைய நடத்துதலை எங்களுடைய வீட்டார்களுக்கும், எங்களுடைய ஜனத்தார்களுக்கும், எங்களுடையவர்களுக்கும் நாங்கள் சொல்லுகிறவர்களாக இருக்கும்படியாக உதவி செய்யுங்கள். ஆண்டவரே, சபையை நீங்கள் பலப்படுத்துங்கள். ஆண்டவரே, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.